This conference will now be recorded. Yeah, good morning. Today we're going to discuss about the table structures. Whenever you're trying to do some DML operations like insert, update, delete, merge, and copy the data table, we have to see the table structure in the Snowflake. Already we know whenever in a table we have follow a logical structure, it contains a combination of rows and columns, collection of rows and columns you can say. In Snowflake table, the first concept I can say is micro partitions. Micro partitions. What will happen? Partition na enna appadina neenga oru data vandu equal parts ah split panvinga. ஸ்பிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க கொரியோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்பவே ஒரே டேபிள்ல எல்லா டேட்டா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபில்டர் பண்ணும்போது ப்ரெடிகேட் யூஸ் பண்ணும்போது வேர் மீன்ஸ் ப்ரெடிகேட் யூஸ் பண்ணும்போது இட் வில் ஸ்கேன் ஆல் தோஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் தென் வில் டேக் மோர் டைம். இஃப் யூ ஹேவ் மில்லியன்ஸ் ரெக்கார்ட்ஸ் வில் லைக் கோ லைக் 2 ஹவர்ஸ் ஆர் 3 ஹவர்ஸ் கொரி வில் ரன். அப்போ என் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டிகிரேட் ஆகுது கொரி பர்ஃபார்மன்ஸ். இதை இம்ப்ரூவ் பண்றது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ கம் வித் கான்செப்ட் கால் பார்ட்டிஷனிங் கான்செப்ட் இருக்கு. In any relational database management system, they will use one concept called static partitioning. Static partition is a concept used. And the static partition is what it is. I will take the notepad plus plus. 1 minute. Static partition is what it is. You have to do the manual partition. Okay. You have to... do the manual partition, that is called static partitioning. Now you can have the data set, okayla idu mari ungitta or data set irukku like country, age, and then id, name, state nu irukku. Ipo enna pannom appadina inda data set la pathina idu or logical structure. Actually idla poi na predicate values panna vandu country ku search pannumbodhu எனக்கு என்ன ஆகும், இட் கோயிங் டு ஸ்கேன் ஆல் தோஸ் ரெக்கார்ட்ஸ். இந்தியா எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்தியா ரெக்கார்டு வந்து இங்கே இருந்ததுன்னா என்ன பண்ணும், இட் வில் ஸ்கேன் ஆல் தோஸ் இந்தியா ரெக்கார்ட்ஸ் அண்ட் தென் கெட் த ரிசல்ட்ஸ். இது ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எந்த காலம்ல வந்து லோ கார்டினாலிட்டி வேல்யூ இருக்கும், லோ கார்டினாலிட்டினா பார்த்தீங்கன்னா ஷுட் ஹாவ் த பார்த்தீங்கன்னா வந்து இந்தியான் இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்டகரிக்கல் வேரியபிள் சொல்லுவோம். கேட்டகரி வேரியபிள்ஸ்னா ஒரு காலம்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரி இருக்கும், 5 கேட்டகரி இருக்கும், ஆர் 20 கேட்டகரி இருக்கும், ஓகேங்களா. இட் கேன் பி அப் டு லைக் 100 கேட்டகரி லிஸ்ட் தான் இருக்கும். அது மாதிரி லோ கார்டினாலிட்டி வேல்யூஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், பார்ட்டிஷன் நீங்க பண்ணணும், ஓகேங்களா. இட்ஸ் கால் ஸ்டாட்டிக் பார்ட்டிஷனிங். த கான்செப்ட் நேம் இஸ் கால் ஸ்டாட்டிக் பார்ட்டிஷனிங், ஓகேவா. இதுதான் வந்து எல்லா ட்ரெடிஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லயும் ஸ்டாட்டிக் பார்ட்டிஷனிங் வந்து பண்ணுவாங்க, ஓகேங்களா. எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றேன், சின்டாக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். கிரியேட் டேபிள் அண்ட் தென் டேபிள் நேம் யூ கேன் கிவ் சம் நேம் லைக் கஸ்டமர்ஸ் அண்ட் தென் யூ கேன் ப்ரொவைட் த காலம் நேம்ஸ். காலம் நேம் கொடுங்க அண்ட் தென் டேட்டா டைப் கொடுங்க. டேட்டா டைப் இது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து மல்டிபிள் காலம்ஸ் கொடுத்துட்டு we have to use one keyword called partition by அப்படினு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணனும். என்ன யூஸ் பண்ணனும் அப்படினா partition by அப்படினு யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து எந்த காலம் வந்து partition பண்ண போறீங்களோ அந்த காலம் எங்க கொடுக்கணும், ஓகேங்களா. நான் வந்து என்ன பண்றேன்னா country ஒரு இதுவே partition பண்ண போறேன். country ஓட டேட்டா டைப் வந்து நான் வந்து varchar 2 of 15 கொடுக்கிறேன். இப்படி தான் வந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படினா ஒரு பார்ட்டிஷன் டேபிள் கிரியேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டேபிள்ல நீங்க எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கண்ட்ரியை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் நடக்கும். இந்தியாவில் தனியா பார்ட்டிஷன் வந்துடும், ஆஸ்திரேலியா தனியா பார்ட்டிஷன் வந்துடும், யூரோப்ல தனியா பார்ட்டிஷன் வந்துடும். வரும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது டோட்டலி 4 பார்ட்டிஷன் இருக்கு. இந்தியா தனியா பார்ட்டிஷன் இருக்கு, ஆஸ்திரேலியா செகண்ட் பார்ட்டிஷன், யூரோப் பார்ட்டிஷன், டோட்டலி 3 பார்ட்டிஷன் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உங்க ப்ரெடிகேட்ல அந்த காலம் நீங்க யூஸ் பண்ணணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா அப்படின்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பார்ட்டிஷன் காலம் வச்சு நீங்க பண்ணீங்களோ அதே காலம் ப்ரெடிகேட்ல யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்னா இது போயிட்டு அந்த பார்ட்டிஷன் இந்தியா பார்ட்டிஷன்ல போயிட்டு
சர்ச் பண்ணி இந்தியாவில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் கொண்டு வந்துடும். இதால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொரி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. இதுதான் ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன்ல மோஸ்ட்லி பண்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்ட்டிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், யூனிட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான். ஓகேங்களா? ஒரு ஸ்மால் ஸ்மால் யூனிட்ஸா பிரிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கொரி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்றாங்க. இதால வந்து என்ன ஆகுது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஈஸியா பண்ண முடியுது, பார்ட்டிஷன் லெவல்ல மெயின் பண்ண முடியுது. As well as, like, there won't be data skewness avoid panna mudiyudhu. Data skewness yum ungalala avoid panna mudiyudhu. Like, vadina India la pathina India data la irukum. Australia la pathina Australia records la irukum. Adu Europe pathina Europe oda records la irukum. Idhu mari vandu ellam partition pathina data vandu distribute a irukum. Neenga kekkalam vandu sir skewness vandu partition panna varavada kedingina definitely varum. Some partitions the data will be more. India la pathina ipothi or 5 record irukku, tomorrow I can get 1 million records varalam. Australia today vandu 5 records irukku, tomorrow I can get 100 records. Appo ella partition la data vandu equal a distribute achina there won't be any skewness. Oru partition la data adhigama irundhu innoru partition data kammiya irundhana andha partition la data endha partition la data adhigama irukko andha pathina your warehouse will take more time to execute queries. Appo andha partition la skewness irukna artham. It's called skewness. Skewness இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? skewness நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா there are multiple ways out there. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் பார்ட்டிஷனிங்ல இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. ஓகேங்களா? there is some limitations வேற இருக்கு. ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன்ல என்ன இருக்குன்னா some limitations இருக்கு. இது மாதிரி skewness வர சான்சஸ் எல்லாம் இருக்கு. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா snowflake, இது came with concept called micro partitions. இந்த micro partitions என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க வந்து உங்க ஸ்டோரேஜ்ல இருக்கிற லேயர்ல வந்து 50 MB டு 500 MB குள்ள ஒரு ஒரு அன்கம்ப்ரஸ்டு டேட்டா எடுக்க போறேன். ஓகேங்களா? அன்கம்ப்ரஸ்ட் டேட்டாவை எடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா குரூப் ஆஃப் ரோஸா பிரிக்க போறேன். ஓகேங்களா? ஒரு 50 MB ரெக்கார்ட் எடுத்துட்டு அந்த 50 MB என்ன பண்ண போறேன்னா ஒரு பார்ட்டிஷன், அகைன் 50 MB அனதர் பார்ட்டிஷன், அகைன் 50 MB அனதர் பார்ட்டிஷன். இது மாதிரி வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு ஒரு பார்ட்டிஷன் பார்ட்டிஷனா மைக்ரோ பார்ட்டிஷனா பிரிக்க போறேன். ஐ கோயிங் டு ஸ்பிளிட் the entire logical table in chunks. Chunks means nothing but group of rows in table in a mapped into a single micro partitions. Okay, இதால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்னோஃப்ளேக்கே பண்ணிடும். ஓகேங்களா? நோ நீட் ஆஃப் எனி அட்மின்ஸ், எவ்ரிதிங் டேக்கன் கேர் பை த ஸ்னோஃப்ளேக். அண்ட் தென் உங்களுக்கு வந்து மைக்ரோ பார்ட்டிஷன்ஸா பிரிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஸ்னோஃப்ளேக் வந்து மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் மெட்டா டேட்டாவை மேனேஜ் பண்ணும். ஓகேங்களா? ஐ வில் ரைட் ஹியர் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் மெட்டா டேட்டா வந்து உங்க ப்ரொஃபைல் மெயின் பண்ணும். மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் மெட்டா டேட்டா, மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் மெட்டா டேட்டா. நீங்க கேட்கலாம் மெட்டா டேட்டானா என்ன அப்படின்னா அந்த ஒரு பார்ட்டிஷன்ல வந்து எவ்வளவு மேக்ஸ் வேல்யூ இருக்கு, எவ்வளவு மின் வேல்யூ இருக்கு, மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு இருக்கு, மின் வேல்யூ இருக்கு, எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதோட ஹெட்டர் என்ன, காலம் நேம் என்ன, காலம் டைப் என்ன, இதெல்லாம் தான் மெட்டா டேட்டா. ஸ்னோஃப்ளேக் என்ன பண்ணணும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிஷனுக்கும் மெட்டா டேட்டாவை மெயின்டைன் பண்ணும். லைக் மேக்ஸ் வேல்யூ, மின் வேல்யூ, கவுண்ட், காலம் நேம், காலம் டைப். ஓகேங்களா? வாட்ஸ் கம்ப்ரஷன் யூஸ்ட், கம்ப்ரஷன் வந்து பாத்தீங்கன்னா காலம்னர் ஃபார்மட் ஸ்டோர் ஆகும் போது மைக்ரோ பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி காலம்னர் ஸ்டோரேஜ் ஃபார்மட்ல உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். காலம்னர் ஃபார்மட்ல உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, காலம்னர் ஃபார்ம் ஸ்டோர் ஆகும். கம்ப்ரஷன் அப்பதான் உங்க கிரியேட் ஆகும். கம்ப்ரஷனும் கம்ப்ரஸ் ஆகி தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, இதோட மெட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் வந்து மேனேஜ் பண்ணுது. ஓகேங்களா? யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். நவ் இந்த ஸ்னோஃப்ளேக்கால வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் வி கோயிங் டு சீ இன் த மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் மெட்டா டேட்டா. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்னோஃப்ளேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு பார்ட்டிஷனோட மெட்டா டேட்டாவை மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? அதே பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் ஒரு ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஈச் காலமுக்கும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு காலம் எடுத்துங்களேன், டைப் ஒரு காலம் எடுத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 6 ரோஸ் இருக்கும். சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், அனது காலம் எடுங்களேன், நேம் காலம் எடுங்களேன், அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 6 ரோஸ் இருக்கும். அண்ட் தென் இருக்கும் அப்புறம் ஏஜ் எடுங்களேன், அதுல ஒரு 6 காலம்ஸ் இருக்கும். இது மாதிரி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா 50 MB ஆர் டு 500 MB டேட்டாவை எடுத்து என்ன பண்ணிக்கணும், ஒரு பார்ட்டிஷன் வச்சுக்கும். அகைன் 50 MB அனது பார்ட்டிஷன், அகைன் 50 MB அனதர் பார்ட்டிஷன். இது மாதிரி மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். ஆனால் வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா
மைக்ரோ ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது டிஸ்டின்ட் வேல்யூஸ் மெயின்டைன் பண்ணும். டிஸ்டின்ட் வேல்யூஸ்னால் டூப்ளிகேட்ஸ் வந்து அந்த மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் டூப்ளிகேட்ஸ் இருக்காது ஓகேங்களா. டிஸ்டின்ட் வேல்யூஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஐ எம் நாட் சேயிங் தேர் வோன்ட் பி எனி டூப்ளிகேட்ஸ், நம்பர் ஆஃப் டிஸ்டின்ட் வேல்யூஸ் அதிகமாக இருக்கும். டூப்ளிகேட்ஸ் இருக்கும் ஆனால் டிஸ்டின்ட் வேல்யூனா டூப்ளிகேட் இல்லாத வேல்யூஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறான் ஓகேங்களா. தேர்ட் ஒன் இஸ் இஃப் யூ ஆர் கோயிங் வித் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் யுவர் query processing will be very very faster okay and then you can get the good optimization nalla oru better optimization techniques use panni enna pannalam appadina ungala query efficient ah neenga enna pannalam okay adhe maari vandu like vandu note to you I already said micro partition is automatically perform all snowflake tables okayla adhe maari neenga table la vandu oru dml operation pandringa appadina aduve enna pannikum insert padra records ku aduve enna pannikum order panni will create different partitions create பண்ணிக்கு micro partitions one create பண்ணிடுங்க 1 2 3 4 5 6 7 8 சொல்லிட்டு it will create n number of micro partitions. Now we going to see the benefits of micro partitions. Already I discussed these things in the previous class itself, but anyhow I am going to see the overview. The first thing is when compared to the traditional static partitioning, snowflake micro partitions derived automatically. ட்ரெடிஷனல் என்ன பண்ணணும், நம்மளே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி பார்ட்டிஷன் மாதிரி ஒரு கீவேர்ட் கொடுத்து பார்ட்டிஷன் பண்ணணும். ஆனால் மைக்ரோ பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா அதுவே பண்ணிக்கும். நோ நீட் டு மென் பை எனி யூசர்ஸ் அட்மின்ஸ் நத்திங் டு டேக் கேர் எவ்ரி திங் டேக் கேர் ஸ்னோஃப்ளேக். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த மைக்ரோ பார்ட்டிஷன் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 MB டு 500 MB இருக்கும் பிஃபோர் கம்ப்ரஷன். நான் சொன்னது புரியுதா, ஸ்டோரேஜ் வந்து எடுத்துக்கும், எடுத்துட்டு 50 MB ஆர் 500 MB ரேஞ்ச் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், காலம்னர் ஃபார்மட் ஸ்டோர் பண்ணிட்டு கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோ ஓகேங்களா. ஓகே அண்ட் தென் நீங்க வந்து எஃபிஷியன்ட் என்ன பண்ண முடியும்னா, உங்க டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் ப்ரூனிங் பண்ண முடியும், ஃபைன் கிரைன்ட் ப்ரூனிங் பண்ண முடியும். எந்த காலம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோ. அதாவது உங்களுக்கு என்ன பண்ணணும், காலம் லெவல் ப்ரூனிங்கும் பண்ணலாம், மை பார்ட்டிஷன் லெவல் ப்ரூனிங்கும் பண்ணலாம் ஃபார் ஃபாஸ்டர் கொரி ரெஸ்பான்சஸ் ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் ஐ கோயிங் டு டிஸ்கஸ் இஸ் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ். பார்த்தீங்கன்னா உங்க டேட்டா வந்து ஓவர்லாப் ஆகும். ஓவர்லாப்னா ஒரு டைப் ஈக்குவல் டு 2 ஒரு வேல்யூ இருக்கு வச்சுக்கங்களேன், டைப்ன்றது காலம் 2ன்றது வேல்யூ, அந்த வேல்யூ வந்து இன்னொரு பார்ட்டிஷன்ல என்ன பண்ணா இருக்கும் ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், இது மாதிரி வந்து ஓவர்லாப் ஆகுது அப்படின்னா நிறைய வாட்டி ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும், அடுத்த பாட்டி ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து கம்பைன் பண்ணி நீங்க என்ன கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொரி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம். அது கான்செப்ட் இஸ் கால் கிளஸ்டரிங். அண்ட் தென் மைக்ரோ பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா காலம்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டோர் ஆயிருக்கும், இண்டிபெண்டா ஸ்டோர் ஆயிருக்கும். தட்ஸ் வை ஐ அம் சேயிங் இட்ஸ் அ காலம்னர் ஸ்டோரேஜ். உங்களுக்கு எந்த காலம்ஸ் வேணுமோ அந்த காலம் மட்டும் நீ ஸ்கேன் பண்ணிக்கும், ரிமைனிங் காலத்தை ப்ரூன் பண்ணிடு. இட்ஸ் கால் காலம் ப்ரூனிங் ஓகே. எஃபிஷியன்ட்லி யூ கேன் ஸ்கேன் த இண்டிவிஜுவல் காலம்ஸ். அண்ட் தென் தி லாஸ்ட் திங் இஸ் ஒன்ஸ் யூ டேக் த 50 MB ஆஃப் டேட்டா ஃப்ரம் த ஸ்டோரேஜ், யூ கேன் டூ த கம்ப்ரஷன். கம்ப்ரஸ் பண்ணி என்ன வச்சுக்கலாம்னா இண்டிஜுவல் மைக்ரோ பார்ட்டிஷன் வச்சுக்கலாம், பட் ஸ்னோஃப்ளேக் வில் மெயின்டைன் த மைக்ரோ பார்ட்டிஷன் மெட்டாடேட்டா ஓகே ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் சூஸ் த பெஸ்ட் கம்ப்ரஷன் அல்காரிதம்ஸ் ஃபார் த காலம் ஆஃப் ஈச் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் ஓகே. திஸ் இஸ் ஹவ் டாக்கிங் அபவுட் த மைக்ரோ பார்ட்டிஷன். இப்போ வந்து நம்ம இம்பாக்ட் பார்க்க போறோம், மைக்ரோ பார்ட்டிஷனால என்னென்ன இம்பாக்ட்ஸ் வரப்போகுது ஓகே. இம்பாக்ட்ஸ் மீன்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்கலாம், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கலாம். இம்பாக்ட்னா நீங்க டிஸ்அட்வான்டேஜ் அடிச்சுக்காதீங்க, சம் அட்வான்டேஜ் இருக்கலாம். இதால வந்து வந்ததால என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஎம்எல். டிஎம்எல் ஆபரேஷன்ஸ் நீங்க பண்ணுவீங்க, டெலிட் அப்டேட் மர்ஜ் எல்லாம் பண்ணிட்டே வருவீங்க ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க டெலிட் அப்டேட் மர்ஜ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மைக்ரோ பார்ட்டிஷன் மெட்டா டேட்டா வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க ஓகேங்களா. அதுலதான் நீங்க என்ன கார்டு இன்செர்ட் பண்ணீங்க, எவ்வளவு கார்டு டெலிட் பண்ணீங்க, எவ்வளவு கார்டு அப்டேட் பண்ணீங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மெட்டாடேட்டா. இட்ஸ் லைக் எ மெமரி. உங்க பிரெயின் எப்படி இருக்கும், உங்க பிரெயின் மாதிரி வச்சுக்கீங்களேன். அதுல எல்லாம் வந்து எவ்வளவு கார்ட்ஸ் இன்சர்ட் ஆச்சு, எவ்வளவு கார்ட்ஸ் அப்டேட் ஆச்சு, எவ்வளவு கார்டு டெலிட் ஆச்சு, எல்லாமே வந்து அந்த மெட்டாடேட்டா இருக்கும். டு மெயின்டைன் த டேபிள் மெயின்டெயின்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். சதீஷ் ஐ அம் சேயிங் திட்ஸ் இட்ஸ் லைக் எ பிரெயின் ஓகே. இட்ஸ் கோயிங் டு கீப் ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ் இன்சர்டட், ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ் அப்டேட், ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ் டெலிட்டட், ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ் மர்ஜ், how many records copied from file to table. இது மாதிரி உங்களோட பிரெயின் மாதிரி அது என்ன பண்ணிக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வச்சுக்கிறதால உங்க மெயின்டெனன்ஸ் will be very easier okay. as well as நீங்க வந்து ஒரு சில ஃபைவ் ரோஸ் ரெடி பண்றீங்க
யூ ஹாவ் அரௌண்ட் 100 கார்ஸ். இன் 100 கார்ஸ் யூ கோயிங் டு ரெடி 5 ரோஸ். அப்ப என்ன ஆகும் அப்படினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெட்டாடேட்டால வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன இருக்கும்னா 5 ரோஸ் டெலீட் ஆனதை காட்டும். ஆனா பிசிக்கலா உங்களுக்கு டேட்டா என்ன இருக்கும், உங்க ஸ்டோரேஜ்ல எக்ஸிஸ்டா இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன் நீங்க பண்றீங்கன்னா ரொம்ப மினிட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, யூ கேன் டெலீட் த ரோஸ் ஃப்ரம் த டேபிள், ஆல் ஆர் மெட்டா டேட்டா ஒன்லி ஆப்ரேஷன்ஸ். பிசிக்கலா உங்களுக்கு டெலீட் ஆகாது. ஓகேங்களா? ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து மெட்டாடேட்டா பிரெயின்லேயே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் டெலிட் பண்ணி வச்சிக்கலேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது. ஓகேங்களா? அது மாதிரி வந்து மெட்டாடேட்டா ஆப்ரேஷன்ஸ் இருக்கிறதால இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிராப் இன் காலம் இன் டேபிள். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு காலம் டிராப் பண்ண போறீங்க, எப்படி பண்ணுவீங்க? ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் டிராப் டிராப் காலம் கொடுத்து காலம் நேம் தருவீங்க. ஆல்டர் டேபிள் டேபிள் நேம், ஓகேங்களா, டிராப் காலம் காலம் நேம் கொடுப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்கன்னா அந்த காலம் வந்து உங்களுக்கு டிராப் ஆயிடும். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு காலம் டிராப் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களோட டேட்டா போகுமா? போகாது. ஓகேங்களா? தட்ஸ் வாட் இஸ் சேயிங் இஸ் வென் த காலம் டேபிள் இஸ் டிராப், the micro partition contains the data for the dropped column are not rewritten when the drop statement is executed. okayla avan enna solla varan appadina nee vandu or column drop pannalum un storage la appdi irukku solran, the data in the drop column remains the storage even though you try to drop the column. column drop aiduve un metadata la pathina and the column irukadu ana pathina enna irukum storage la and the data irukum. that's what is saying here is okayla. அதே மாதிரி நீ ஒரு டிராப் பண்ற அப்படின்னா அந்த டிரா வந்து என்ன டேட்டா வந்து ரீடன் ஆகாது. ஓகேங்களா? டிராப் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கலாம் தெரியாது தெரியாது அப்படியே பாத்தீங்கன்னா மெமரில இருந்து போயிருக்கும். மெமரி மீன்ஸ் மெட்டா டேட்டா, மைக்ரோ பார்ட்டிஷன் மெட்டாடேட்ல வந்து போயிட்டு இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஸ்டில் ஸ்டோரியில இருக்கும். தேர்ட் திங் இஸ் கொரி ப்ரூனிங். இது அட்வான்டேஜ், ரொம்ப அட்வான்டேஜ் கொரி ப்ரூனிங் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு சே லைக் 1 இயர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கேட்டிருக்கு. ஓகேங்களா? 1 இயர் ஆஃப் ஸ்டார்ட் டேட்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுல டேட் இருக்கு, ஹவர் இருக்கு. வி ஹாவ் டூ காலம்ஸ், ஒன் இஸ் டேட் காலம், ஹவர் காலம் இருக்கு. ஆனா அது வந்து 1 இயர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஓகேங்களா? ஒரு பேட்ச் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல வந்து டேட் காலம் இருக்கு, ஹவர் காலம் இருக்கு. நீ என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஒரு கரஸ்பாண்டிங் ஹவர் இந்த டேட்ல போயிட்டு இந்த ஹவரை வந்து நீ வந்து என்ன பண்ணும், கொரி யூஸ் பண்ணி வேர்ல சொல்றேன், வேர் டேட் ஈக்குவல் டு சம் டேட் அண்ட் ஹவர் ஈக்குவல்னு போடுறீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து லைக் கொரி ப்ரூனிங் பண்ணும். கொரி ப்ரூனிங் இன் தி சென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன், மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கும், ப்ரூன் பண்ணிக்கும், எந்த பார்ட்டிஷன் போய் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணும். ஓகேங்களா? அந்த போர்ஷனை மட்டும் அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், உங்களோட அந்த பார்ட்டிஷன் உள்ள போயிட்டு காலம்ல என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ, ஹவர் காலம் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அந்த வேல்யூ மட்டும் கொடுக்கும். இதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா என்டையர் மைக்ரோ பார்ட்டிஷன் இஸ் நாட் ஸ்கேனிங், இட் கோயிங் டு செலக்ட் ஒன்லி அ செட் ஆஃப் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ். ஓகே, செட் ஆஃப் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ், அந்த மைக்ரோ பார்ட்டிஷன் இருக்கிறது அந்த கரஸ்பாண்டிங் காலம் மட்டும் எடுத்துட்டு மற்ற காலத்துல ப்ரூன் பண்ணிடும். பார்ட்டிஷன் லெவல் ப்ரூனிங் நடக்குது as well as காலம் லெவல் ப்ரூனிங் நடக்குது. இதால உங்க கொரி பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. நீங்க கேட்கலாம், சார் கொரி ப்ரூனிங் வந்து நான் என்ன என்னென்ன இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் யூ ஆர் செலக்டிங் சம் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், எனக்கு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்டேட் இக்குவல் சென்னைன்னு சர்ச் பண்றீங்க. அப்போ என்ன பண்ணணும், சென்னை மட்டும் அது என்ன பண்ணணும், பார்ட்ஸ் மட்டும் ஸ்கேன் பண்ணணும், அதெல்லாம் விட்டுரும். அப்புறம் வந்து டைம் சீரிஸ் டேட்டா. டைம் சீரிஸ் டேட்டான்னு சொல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா, டைம் சீரிஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஸ்டாக் மார்க்கெட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல இவ்வளோ சேல்ஸ் நடந்ததுன்னு சொல்லுவாங்க, இந்த டைம்ல இவ்வளோ வந்து சேல்ஸ் போயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி டைம் சீரிஸ் டேட்டாக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இது யூஸ் பண்ணலாம், கொரி ப்ரூனிங் யூஸ் பண்ணலாம். அப்போ உங்க வேர் கண்டிஷன்ல என்ன டைம் தெரியுங்களோ அந்த மைக்ரோ பார்ட்ஸ் மட்டும் தான் அது போய் ஸ்கேன் பண்ணணும். ஓகே, Now, come to data clustering. Data clustering-ன்றது என்ன அப்படின்னா நான் சொல்ல போறேங்க, வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் தான் என்ன பண்ணிட்டேன், ஸ்பிட் பண்ணிட்டேன். அதுவே ஸ்னோஃப்ளேக்கே என்ன பண்ணிக்குதுன்னா இட் டேக்ஸ் சம் 50 MB ஆஃப் டேட்டா டு 500 MB டேட்டா எடுத்து என்ன பண்ணி ஸ்லைஸ் பண்ணி 1, 2, 3, 4 கொடுத்துருது. கிளஸ்டரிங் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இப்ப டைப் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, பாத்தீங்கன்னா இதே டூ என்ன இருக்கு, இங்கேயும் டூ இருக்கு, டூ இங்கேயும் இருக்கு, டூ இங்கேயும் இருக்கு. அப்ப என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரே மைக்ரோ பார்ட்டிஷன் நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன் மட்டும் ஸ்கேன் பண்ணும்.
சரிங்களா. பிஃபோர் கோயிங் டு திஸ் திங்ஸ் ஐ வில் சே திஸ் கோயிங் டு தி லாஜிக் ஸ்ட்ரக்சர் இட் கைண்ட் இட் மைட் பி ஆரக்கிள் ஆர் டேட்டா டேபிள்ஸ். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ரெக்கார்ட்ஸ் பாருங்களேன், ஓ 2 4 3 2 3 2 இருக்கு. இந்த ஆறு ரெக்கார்ட் வந்து ரோ ஃபேஷன் ஸ்டோரா இருக்கு. இதை என்ன பண்றேன்னா நான் காலம்னர் ஃபேஷன் ஸ்டோர் பண்றேன். இந்த டைப்ன்ற ஒரு காலத்துக்கு 2 4 3 ஒரு ரோ, 2 3 2 அனதர் ரோ. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆறு ரோவை என்ன பண்ணிட்டேன், மூணே காலத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன், மூணே காலத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா, தட்ஸ் வை இட்ஸ் கால் காலம்னர் ஸ்டோரேஜ். இதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா நேம் என்ன பண்ணிருக்கேன், ஏசிசி பிஏசி, இதுவும் காலம்னர் ஃபார்மட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க, ஏபி ஓகே ஏசிசி பிஏன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுமே கண்ட்ரி காலம் இது மாதிரி வந்து நிறைய மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ்ல உங்க டேட்டா வந்து ஆர்டர் இருக்காது. இஃப் யூ ஆர் யூசிங் சம் லார்ஜ் டேபிள்ஸ், லாஸ்ட் டேபிள்ஸ் பார்க்கும்போது டெய்லி என்ன பண்ணுவீங்க, அதுல டிஎம்எல் ஆப்ரேஷன் நடக்கும், டெலிட் அப்டேட் இன்சர்ட் மர்ஜ் காப்பி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். நடக்கும்போது பாத்தீங்கன்னா புது புது டேட்டா உள்ள வந்துட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து ஆர்டர் இருக்காது, டூ இங்க இங்க இருக்கு, டூ இங்க இருக்கு, இது எல்லாமே என்ன பண்ணணும், நீங்க ஒரே இதை கொண்டு வரணும். இஃப் கன்சிடர் டேட் பாருங்களேன், 11/2 இருக்கு, 11/2 11/2 எல்லாமே இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா 11/2 இங்க இருக்கு, ஆனா 11/2 இங்க இருக்கு, இதை என்ன பண்ணணும், சார்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், கிளஸ்டரிங். கிளஸ்டரிங் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ஷாப், ஷாப் போறீங்க பாத்தீங்கன்னா டூ கோயிங் டு டூ சம் பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஷர்ட்ஸ் தனியா இருக்கும் கிளஸ்டரா இருக்கும், அப்புறம் பேண்ட் தனியா கிளஸ்டரா இருக்கும், ஓகேங்களா, சாண்டில்ஸ் தனியா தனியா கிளஸ்டரா இருக்கும். ஓகே, இது மாதிரி கிளஸ்டர் இருக்கும்போது ஈஸியா என்ன பண்ண முடியும், உங்களால போயிட்டு எடுக்க முடியும். கிளஸ்டரிங் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா பொரி பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஓகேங்களா, Now, I'm going to ask some question. எனக்கு நான் வேர் கண்டிஷன்ல டைப் இக்குவல் 2 கொடுத்தேன் அப்படின்னா எத்தனை மைக்ரோ பார்ட்டிஷன் ஸ்கேன் பண்ணும் சொல்ல முடியுமா? இஃப் ஐ கிவ் வேர் டைப் இக்குவல் 2 செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் டைப் இக்குவல் 2 நான் வந்து கொடுக்கும் போது எத்தனை மைக்ரோ பார்ட்டிஷன் ஸ்கேன் பண்ணும்? 4 இட்ஸ் கோயிங் டு ஸ்கேன் த 1 2 3 4 ஸ்கேன் பண்ணும். ஏன் தெரியுமா, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, ஸ்கேன் பண்ணும். ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க கொரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடிவாங்கும், ஏன்னா எல்லா மைக்ரோபார்ட்டிஷன் ஸ்கேன் பண்ணுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளஸ்டரிங் கான்செப்ட் போகணும். கிளஸ்டரிங்னா என்ன தெரியுமா அர்த்தம், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூலாம் ஒரு பார்ட்டிஷன்ல சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோர் தென் 1 or 2 மைக்ரோபார்ட்டிஷன் மட்டும் ஸ்கேன் பண்ணணும். ஓகேங்களா, ரிமைனிங் மைக்ரோபார்ட்டிஷன் என்ன பண்ணணும்னா ப்ரூன் பண்ணிடும், ப்ரூனிங் பண்ணிடும். ஓகே, நவ் தட்ஸ் வாட் டேட்டா கிளஸ்டரிங் கம்ஸ் இன் டு இம்ப்ரூவ் த கொரி பர்ஃபார்மன்ஸ் யூசிங் கிளஸ்டரிங். Data stored in the tables, okay, mostly sorted order la irukum. If you are going so much of DML operation, appo data vand sorting order la irukadu. But kekla sir, clustering na pannom kedinga, clustering vand neenga panna thevilla, everything taken by snowflake. But if it's a huge table, if you have some natural dimensions like date dimensions irukku, geographic regions na like latitude longitude idu mari data la irukku, appo vand paathina உங்களுக்கு சார்டிங் ஆர்டர்ல இருக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கிளஸ்டரிங் ஒரு கீ ஃபேக்டர் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த காலம் நீ வந்து கிளஸ்டர் பண்ண போறியோ அந்த காலம் வச்சு நீ என்ன சார்ட் பண்ணிக்கலாம். அப்போ உனக்கு ஒரு கிளஸ்டர் கீ தேவைப்படும். வாட் கீ லுக்கிங் ஃபார், இட்ஸ் யா கிளஸ்டர் கீ. கிளஸ்டர் கீ என்ன பண்ணும் அப்படின்னா உங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கீ காலத்துல பாத்தீங்கன்னா உங்களை கொரி பர்ஃபார்மன்ஸ இம்ப்ரூவ் பண்ணும். ஆனா நீங்க கிளஸ்டரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த காலம்ஸ் கிளஸ்டர் பண்றியோ வேர் ப்ரெடிகேட்ல அந்த காலம் தான் நீ தரணும். புரியுதா, கிளஸ்டர் நீ பண்ணிட்ட அப்படின்னா எந்த காலம் நீ வேர் தரி வேர் எந்த வேர் கொடுத்தனா டெஃபினட்டா கிளஸ்டர் கீ காலத்தை தான் என்ன பண்ணணும், வேர்ல கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா, அதர்வைஸ் யூ வோன்ட் கெட் தி ரிசல்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் தட்ஸ் வாட் இஸ் சேயிங் ஹியர் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா டேட்டா வந்து லோட் பண்றீங்க, இன்செர்ட் பண்றீங்க, காபி பண்றீங்க, மர்ஜ் பண்றீங்க. இதுல வந்து ரெண்டாவது மெட்டாடேட்டாவும் மானிட்டர் பண்ணும், இட்ஸ் கால் கிளஸ்டரிங் மெட்டாடேட்டா. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருந்தது, மைக்ரோ பார்ட்டிஷன் மெட்டாடேட்டா மேனேஜ் பண்ணிச்சு. அடுத்த ஸ்னோஃப்ளேக் பண்ணுது, வாட் இஸ் டூயிங் கிளஸ்டர் மெட்டாடேட்டா, கிளஸ்டரிங் மெட்டாடேட்டா மேனேஜ் பண்ணுது. ஓகேங்களா, மேனேஜ் பண்ணுது. ஓகேங்களா, மேனேஜ் பண்ணுதுன்னா எந்த காலமா அது வந்து சார்ட் பண்ணணும், எந்த காலம் வந்து அது வந்து சார்ட் பண்ணி வந்து கோரி பக்கம் இம்ப்ரூவ் பண்ணணும். இது மாதிரி வந்து என்ன பண்ணணும், அது ஒரு ஸ்னோஃப்ளேக் என்ன பண்ணுது, கிளஸ்டரிங் மெட்டாடேட்டா ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கும். கலெக்ட் பண்ணிட்டு
அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா சார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டேட்டாவை ஷஃபில் பண்ணும். ஒரு பார்ட்டிஷன்ல இருந்து இன்னொரு பார்ட்டிஷனுக்கு டேட்டா ஷஃபில் பண்ணி ப்ராப்பரா வந்து சார்ட்டிங் மாடல கொண்டு வரும். ஓகே, இதால வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கிளஸ்டர் பண்ணதால என்ன நடக்குதுன்னா, நீங்க தேவையில்லாம ஸ்கேனிங் பண்ண தேவையில்ல. டூலாம் தனியா வந்துட்டீங்களே, நீங்க போயிட்டு என்ன பண்ண தேவையில்ல, த்ரீ அண்ட் ஃபோர் பார்ட்டிஷன்ல ஸ்கேன் பண்ண தேவையில்ல. இதால வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சார்ட் ஆனதுக்கு அப்புறம், கிளஸ்டரிங் ஆனதுக்கு அப்புறம், யூ கேன் ஆஸ்கலேட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் குரீஸ். ஓகேங்களா, மோரா இருக்கும். இவன் பார்ட்டிஷன் பண்ணி நமக்கு என்ன இல்ல, பர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஆஃப்டர் பார்ட்டிஷன் தட்ஸ் நோ பர்ஃபார்மன்ஸ், யூ கான்ட் பீபிள் சி தட்ஸ் மச் பர்ஃபார்மன்ஸ். வாட் யூ ஹேவ் டு கோ, இஃப் இஸ் எ ஹியூஜ் டேபிள், யூ ஹேவ் டு கோ ஃபார் கிளஸ்டரிங், யூ ஹேவ் டு கோ ஃபார் கிளஸ்டரிங். ஓகே, நவ யா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, ப்ரூன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அப்படிதான் பண்ணுங்க. கொரி கொடுக்கும் போது வேறல் கொடுப்பீங்க, அது வந்து எந்தெந்த காலம்லாம் வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோட் ஸ்கேன் பண்ணணுமோ அதை மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டு மற்ற மைக்ரோ பார்ட்டிஷனை ப்ரூன் பண்ணிடும். ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலம் லெவல் ப்ரூன் பண்ணணும், எந்த காலம் வேறல் கொடுத்துருக்கியோ அந்த காலம் மட்டும் தான் அதை எடுத்து வரும், மற்ற காலத்தை தான் ப்ரூன் பண்ணிடும். ஓகேங்களா, நவ ஓகே, இந்த கிளஸ்டரிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஒரு மைக்ரோ பார்ட்டிஷனோட கிளஸ்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டரிங் போனோம் அப்படின்னா, அதை ஒரு சொல்லிடுறேன், உங்களோட மைக்ரோ பார்ட்டிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, யாவும் என்ன மைக்ரோ பார்ட்டிஷன், தென் யூ கேன் கோ ஃபார் கிளஸ்டரிங். நிறைய மைக்ரோ பார்ட்டிஷன் இருந்ததுன்னா டெஃபரெண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டா ஆர்டர்ல இருக்காது. ஓகேங்களா, அப்போ நீங்க போகலாம். ஓகே, and then second thing is that's what the machine is total micro partition the compressor table. Okay, adhe maari rendavathu la pathina micro partition clustering edhu ponom appadina unga data vandu overlap aagum. Micro partition la data pathina oru data vandu innoru micro partition la overlap aagum. Okayla, and then neenga vandu enna pannanum, micro partitions oda overlapping depth kandupidikkum. Solla poran, adha solla poran. நீங்க கேட்கலாம், எப்படி சார் டெப்த் கண்டுபிடிக்கிறது, ஒரு டேட்டா வந்து உனக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு எப்படி கண்டுபிடிக்க கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள வரேன். நவ வி கோயிங் டு டாக் அபவுட் த கிளஸ்டரிங் டெப்த். நீங்க கேட்கலாம், கிளஸ்டரிங் டெப்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நீங்க வந்து ஒரு டேபிள் வந்து ப்ராப்பரா கிளஸ்டர்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கிளஸ்டரிங் டெப்த்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் வச்சுதான் என்ன பண்ணுவீங்க, கண்டுபிடிப்பீங்க. நீங்க கேட்கலாம், சார் கிளஸ்டரிங் டெப்த் வந்து வேல்யூ வந்து கம்மியா இருக்கணுமா ரொம்ப அதிகமாக கேட்டீங்கன்னா, டிஃபால்ட்டா ஒன் இருந்தது அப்படின்னா இருந்ததுன்னா த டேபிள் இஸ் பெட்டர் கிளஸ்டர்ட், யூ கேன் கெட் குட் பர்ஃபார்மன்ஸ். உங்க கிளஸ்டரிங் டெப்த் வந்து ஒன்னுக்கு மேல அதிகமா போச்சு அப்படின்னா, அப்ப என்ன ஆகுதுன்னா உங்க டேட்டா வந்து ஓவர்லாப் ஆகுதுன்னு அர்த்தம். டேட்டா வந்து என்ன ஆகுது, டூன்றது அன்னொன்னு பர்சன்ட் இருக்கு, டூ ஒன்னு பர்சன்ட் இருக்கு, அப்போ என்ன இருக்கணும், டிஃபால்ட் வேல்யூ, டிஃபால்ட் வேல்யூ ஷுட் பி கிளஸ்டரிங் டெப்த், default value should be depth of, then will give the good performance. If you're getting more than one, the data is getting overlapped in all the micro partitions. Okay, that's what the thing here is, smaller the average depth, depth vandu romba small a irukke, one da irukku appadina better cluster table appdin solranga. Okayla, now clustering depth vandu edhuga use pannalam, what are the variety of purpose we can use. First vandu ஒரு டேபிளோட லார்ஜ் டேபிளோட ஹெல்த் செக் பண்ணணும். ஹெல்த்னா நீங்க நினைச்சிக்காதீங்க லைக் இட்ஸ் நாட் லைக் தட், லைக் அந்த டேபிள் ப்ராப்பரா கிளஸ்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், அந்த டேபிள் நீங்க மானிட்டர் பண்ணணும். அதுக்கு கிளஸ்டரிங் டெப்த்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு, அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். ஒன் ஆர் தான் என்ன அர்த்தம், பெட்டர் கிளஸ்டர் டேபிள் கிவிங் குட் பர்ஃபார்மன்ஸ், கொரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும். ஓகே, செகண்ட் ஒன் இஸ், அண்ட் தென் நான் சொல்லிட்டேன் கிளஸ்டரிங் என்ன தரணும்போ கிளஸ்டரிங் கீ தரணும். ஓகேங்களா, நீங்க லார்ஜ் டேபிளுக்கு மட்டும் தான் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணணும். ஸ்மால் டேபிள் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணலாமா, ஸ்மால் டேபிள் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணலாமா, எனி ஒன், இஃப் யூ ஹேவ் லைக் லெஸ் ரெக்கார்ட்ஸ் கேன் யூ கோ ஃபார் கிளஸ்டரிங், தேவையில்ல சார், தேவையில்ல சார். ஸ்னோஃப்ளேக் வில் மேனேஜ் இன்டர்னலி, ஸ்னோஃப்ளேக் வில் மேனேஜ் இன்டர்னலி. ஓகே, இஃப் யூ ஹேவ் ஹியூஜ் ரெக்கார்ட்ஸ், டோன்ட் சே அபவுட் லார்ஜ் டேபிள் சொல்லாதீங்க, ரெக்கார்ட்ஸ் மில்லியன்ஸ் ரெக்கார்ட்ஸ் ட்ரில்லியன்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அப்பதான் நீங்க என்ன பண்ணும், கிளஸ்டரிங் போனோம், கிளஸ்டரிங் போனோம் டெஃபினட்டா என்ன பண்ணும், எக்ஸ்பிளிசிட்லி என்ன பண்ணணும், கிளஸ்டரிங் கீ டிஃபைன் பண்ணணும். கிளஸ்டரிங் கீ என்ன சொல்ல முடியுமா எனி ஒன், கிளஸ்டரிங் கீ என்ன, கீ என்ன சொல்லி கொடுத்து இப்பதான், கிளஸ்டரிங் கீ என்னது, யூ ஹேவ் டு சூஸ் சம் கீ, எனி ஒன், சதீஷ் ஆர் தமிழ், கிளஸ்டரிங்னா கீன்னு சொல்லியிருக்கேன், வாட்ஸ் த கீ,
நத்திங் பட் உங்க காலம் தாங்க, காலம் நேம் இருக்குல்ல, எந்த காலம் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ண போற, எந்த காலம் வச்சு மேக் இட் மியூட், எந்த காலம் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறியோ அதுதான் உங்களோட கிளஸ்டரிங் கீ. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஒரு டேபிள்ல வந்து நோ மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ், மைக்ரோ பார்ட்டிஷன் ஜீரோ, கிளஸ்டரிங் டெப்த் என்ன இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நோட் நான் பேசி ஆகணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்ட் இன்டர்வியூ அஸ் வெல். ஓகே, மெனி பீப்புள்ஸ் வில் ஆஸ்க் ஃபார் ஹவு யூ செக் தி ஹெல்த் ஆஃப் த டேபிள். யூ கேன் சே லைக் கிளஸ்டரிங் டெப்த் சொல்லுவீங்க. கிளஸ்டரிங் டெப்த் ஒன்று வருது, ஓகே, பட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் நாட் தட் மச் எக்ஸ்பெக்டட். நீங்கள் கொரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்குது, அப்போ வந்து யூ கான் சே தட் டேபிள் இஸ் வெல் கிளஸ்டர். எல்லாம் சொல்லுவாங்க சார் ஒன் வந்து சார் எனக்கு வந்து பர்ஃபார்ம் நல்லா சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. ஓகேங்களா? அவங்க கொரிய ரன் பண்ணி பாருங்க, கொரிய அந்த டேபிள் பர்ஃபார்மிங் நேரடி அஸ் எக்ஸ்பெக்டட், த டேபிள் இஸ் வெல் கிளஸ்டர்ட். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா வெல் கிளஸ்டர் சொல்லுவோம். அதே வந்து கொரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டிகிரேட் ஆகுது, ஓகேங்களா, ரன்னிங் லைக் ஒன் ஆர் டூ அவர்ஸ், த டேபிள் இஸ் மோர் லைக்லி லாங்கர் வெல் கிளஸ்டர் அண்ட் மெயின்டைன் பெனிஃபிட் ஃப்ரம் கிளஸ்டரிங். அதால வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, நீ வந்து அந்த கிளஸ்டரிங் டெப்த்ன்ற பேராமீட்டர் வச்சு நீ என்ன சொல்லக்கூடாது, வெல் கிளஸ்டர்னு சொல்ல முடியாது. சோ மெஷர் ஆஃப் வெதர் த டேபிள் வெல் கிளஸ்டர் சொல்ல முடியாது. உங்க கொரிய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் யூ ஹாவ் டு டேக் த நோட், இம்பார்ட்டன்ட் நோட், ஓகேங்களா. ஹெல்த்னு என்ன சொல்லணும், டேபிள் ஹெல்த் எது மெஷர் பண்ணுவீங்க, இந்த கிளஸ்டரிங் டெப்த் பேராமீட்டர் மெஷர் தான் மெஷர் பண்ணுவீங்க, ஓகேங்களா. அதால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, வந்து ஒரு டேபிள் கிளஸ்டரிங் டெப்த் வந்து ஒன்னு வருது, you can't see it's well partition, but query performance ரொம்ப டிகிரேட் ஆகுது, அப்ப என்ன சொல்ல கூடாது, நீங்க பெட்டர் சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு பாராமீட்டர் தான், சோ அது பாராமீட்டர், தட்ஸ் இட். நவ ஐ கோயிங் டு டாக் அபௌட் தி கிளஸ்டரிங் டெப்த் பேச போறேன். இப்ப நிறைய பேர் கிளஸ்டரிங் டெப்த்னா புரிஞ்சிருக்காது ஆக்சுவலா, கரெக்ட்டா? இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐ டேக்கிங் அரவுண்ட் பார்ட்டிஷன்ஸ் ஏ டு இசட் பார்ட்டிஷன் எடுத்து போறேன். ஏ பார்ட்டிஷன், பி பார்ட்டிஷன், சி பார்ட்டிஷன், டி பார்ட்டிஷன், அப் டு இசட் பார்ட்டிஷன். ஏல இருந்து இசட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன், அப்போ 26 பார்ட்டிஷன் இருக்குமா? அங்க இருந்து பார்ட்டிஷன் நேம் இன்ஸ்டெட் ஆஃப் 1 2 3 ஐ கிவிங் ஏ டு இசட். ஹவ் மெனி பார்ட்டிஷன்ஸ் வில் பீ தேர் ஃப்ரம் ஏ டு இசட்? 26 இருக்கும். நான் என்ன பண்றேன்னா, அந்த 26 பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா 5 பார்ட்டிஷன்ஸ் பிரிக்கிறேன், 5 பார்ட்டிஷன்ஸ், 5 மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ். ரேஞ்ச் வந்து ஏ டு இசட் ரேஞ்ச் இல்ல, அது மாதிரி பாத்தீங்கன்னா 5 micro partitions. ஓகே, ரேஞ்சிங் நீங்க வந்து ஏ டு இசட்னா 26 மைக்ரோ பார்ட்டிஷன், சாரி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேனா, லைக் ஐ அம் நாட் ஐ ஷுட் நாட் சே 26 மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ், சம் வேல்யூஸ் இருக்கு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஏ டு இசட்னு இருக்கு, டோட்டலி 5 மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ டயகிராம் பாருங்களேன், ஹவ் மெனி ஓவர்லாப்பிங், 1 2 3 4. ஓவர்லாப்பிங்னா என்ன தெரியுமா, இந்த டயகிராம் கொடுத்துருக்கான், ஒரு டேட்டா வந்து இன்னொரு மைக்ரோ பார்ட்டிஷன் இருக்கு, This conference will now be recorded. Okay. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 மைக்ரோ பார்ட்டிஷன் தான் இருக்கு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், ஓகே, ஐ லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்டு கைஸ், லைக் ஏ டு இசட் ரேஞ்சில் ஒரு வேல்யூஸ் இருக்கு, ஓகேங்களா. ஏ டு இசட் சம் ரேஞ்ச் வேல்யூஸ் இருக்கு, 5 மைக்ரோ பார்ட்டிஷன் இருக்கு. ஓவர்லாப் வந்து பாத்தீங்கன்னா, பாருங்க டயகிராம் தெரியுது உங்களுக்கு, 5 ஓவர்லாப் ஆகுது, அதனால ஓவர்லாப்பின் டெப்த் 5 கொடுத்துருக்காங்க. நீங்க நினைச்சு கூடாது 5ன்றதா 5 போட நினைச்சு கூடாது, ஓகேங்களா. இட்ஸ் ஃபார்முலா, ஓகேங்களா, சம் ஃப்ராக்ஷன்லயும் வரும், ஓகேங்களா. இவன் வந்து சும்மா உங்களுக்கு புரியறதுக்கு என்ன பண்ண 5 கொடுத்துட்டான், ஓகேங்களா. இது வந்து சம் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்லயும் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இது இந்த டயகிராம் பாருங்களேன், என்ன ஆகிட்டு இருக்கு, ஏ டு டி வந்து ஓவர்லாப் ஆகல, இ டு ஜே ஓவர்லாப் ஆகல, ஓகேங்களா. கே டு என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன ஆயிட்டு இருக்கு, த்ரீ ஓவர்லாப் ஆயிட்டு இருக்கு. ஓவர்லாப்னா இமேஜ் பாக்காதீங்க, அந்த டேட்டா வந்து ஒன்னொரு பார்ட்டிஷன் இருக்கும், அதே டேட்டா ஒன்னொரு பார்ட்டிஷன் இருக்கும், அப்ப வந்து 3 ஓவர்லாப்பிங் ஆகுது. வாட்ஸ் ஓவர்லாப்பிங் டெப்த், ஓவர்லாப்பிங் டெப்த் எவ்வளவு வருது, 3 வருது. நெக்ஸ்ட்
இஃப் யூ டேக் திஸ் இடம் எடுங்க, இதுல இடம் எடுத்துங்க பாத்தீங்கன்னா ஏ டு டி ஓரல பாக்கல ஓகேங்களா. அது தனி, இது ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன், இது ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன், இது மைக்ரோ பார்ட்டிஷன் ஓகேங்களா. மொத்தம் பாத்தீங்கன்னா இருக்கு எத்தனை ஓரல பாக்குது? How many it's overlapping? Two overlaps are. You can see K to N and L to S and Q to Z. How many it's overlapping? Two overlapping, sir. Hey, K to N is one microposition is there. L to S is overlapping. Q to Z is overlapping. How many overlapping? Three. இங்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிராக்ஷன் வேல்யூ சொல்லணும் பாத்தீங்கன்னா இருக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இங்க 3 இருக்கு, 3 டெப்த் கொடுத்துட்டீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இங்க பார்ஷியலா ஓவர்லப் ஆகுது. அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து 2 வந்திருக்கு. நீங்க கேட்கலாம் சார் 3 தான் போறீங்க, 3 3 தான் வரணும் கேட்கலாம், அப்படி கிடையாது ஓகேங்களா. இந்த ஓவர்லாப் எவ்வளவு வேல்யூஸ் ஓவர்லாப் ஆகுதோ சம் ஃபிராக்ஷன்ல வரும் உங்களுக்கு. ஆனந்த் ஜஸ்ட் லுக் அட் திஸ் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ், யூ கேன் சீ தி இமேஜ், இட்ஸ் ஓவர்லாப் ஆகுது. கே டு என் மேல இருக்கு, எல் எஸ் மேல ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க, Q டு Z ஸ்ப்ரெட் ஆகுது ஓகேங்களா. டேட்டா வந்து ஓவர்லாப் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், கேன் யூ சி எனி ஓவர்லாப்பிங் ஹியர்? No, sir. Can you see any overlapping? There is no overlapping. Yes, A to D overlap. Now, the overall depth is going to 1. Okay. Make it mute. Now, what I am saying here is the default value for well-clustered table should be a lesser value. Lesser value is that the overlapping depth is well-clustered table. The overlap depth is that the table is well-clustered table. அதான் இந்த மெட்ரிக் வச்சு நீங்க என்ன சொல்லக்கூடாது, வெல் கஸ்டடி சொல்லக்கூடாது. என்னன்னா கொரி பர்ஃபார்மா டிகிரேட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அதை வச்சு பேசணுமே தவிர, இது வந்து ஒன் ஆஃப் த பேராமீட்டர், ஒன் ஆஃப் த பேராமீட்டர். நவ் தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஐ கேன் ஷோ ஓகேங்களா. நவ் கம் டு திஸ் பாயிண்ட், நீங்க கேட்கலாம் சார் நான் வந்து எப்படி சார் வந்து கிளஸ்டரிங் டெப்த் எப்படி ஐடென்டிஃபை பண்றது கேட்டீங்கன்னா, இதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன் இஸ் system as well as clustering depth okayla inda function use panni enna pannalam appadina our tables oda clustering depth identify pannalam okay neenga enna pannanum appadina idu or system function idu clustering depth indrathu snowflake oda system function system dollar of clustering depth kudunga kuduthinga appadina automatically enna avana avangala clustering depth kandupidikka mudiyum okayla. Now, இது வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷன் தான் கொடுத்த, சிஸ்டம் கொடுத்துருக்கேன், கிளஸ்டரிங் டெப்த் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது சின்டாக்ஸ், சிஸ்டம் ஆஃப் கிளஸ்டரிங் டெப்த், யூ ஹேவ் டு ப்ரொவைட் த டேபிள் நேம் அண்ட் காலம் நேம். நான் சொல்லியிருக்கேன் கிளஸ்டர் கீஸ் சொல்லியிருக்கேன், நபருக்கா கிளஸ்டரிங் கீஸ், கிளஸ்டரிங் கீஸ் என்ன அர்த்தம், காலம் நேம்ஸ் தான் கிளஸ்டரிங் கீஸ் சொல்லுவான். எந்த காலம் நேம் தரையோ அந்த காலம் உங்களுக்கு என்ன ஸ்டார்டிங் நடக்கும் ஓகே. ஜஸ்ட் கம் டு திஸ் பாயிண்ட், இந்த எக்ஸாம் பாருங்களேன். நவ் you can say which is a column name, so which one is a table name here, which one is a table name here, select system function, clustering depth is a function, system or function is actual law, which one is a table name here, tpch underscore orders, tpch underscore orders. அப்ப பாத்தீங்கன்னா இது குடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டேபிள் வந்து வெல் கிளஸ்டர்ட் டேபிளா இருந்ததுன்னா நல்ல கிளஸ்டரான டேபிள், கிளஸ்டரிங் நல்லா இருந்து பர்ஃபார்ம் நல்லா இருந்து ஸ்டார்டிங் நல்லா இருந்தது அப்படின்னா ஒன் வரும். எவ்வளவு வந்திருக்கு? 2.4865 ஓகேங்களா, இதுதான் கிளஸ்டரிங் டெப்த். அப்ப வந்து அந்த டேபிள் வேல்யூஸ் என்ன ஆகுதுன்னா என்ன ஆகுது உனக்கு, ஓவர்லாப் ஆகுது, ஒரே பார்ட்டிஷன்ல இல்ல, மைக்ரோ பார்ட்டிஷன்ல இல்ல, அந்த வேல்யூ வந்து மல்டிபிள் பார்ட்டிஷன் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டரிங் டெப்த் ஃபார் டேபிள்ஸ். நீங்க கேட்கலாம் சார் டேபிள் கண்டுபிடிச்சீங்க எனக்கு வந்து நான் என்னென்ன கிளஸ்டர் காலம்ஸ் யூஸ் பண்ணணும் அது கண்டுபிடிங்க கேட்டீங்கன்னா டேபிள் நேம் கொடுத்துருங்க, காலம் நேம் ஒன்னு காலம் நேம் டூ கொடுத்துருங்க ஓகேங்களா. அப்போ இந்த காலம் வந்து ஒரே மைக்ரோ பார்ட்டிஷன்ல இருக்கு, எல்லா டேட்டாஸும் ஓவர்லாப் ஆகல, டேட்டாஸ் ஓவர்லாப் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து என்ன வரணும், ஒன்னு வரணும். But I am C to C10 போறேன். What is the clustering depth? 23.135. அப்ப என்ன ஆகுது, மோர் நம்பர் ஆஃப் கிளஸ்டரிங் டெப்த் வந்து நிறைய நடக்குது. பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் அடிப்பாங்க உங்களுக்கு. ட்ரை டு கொரி திஸ் டேபிள் இந்த நீங்க வேர் கண்டிஷன்ல வந்து வேர் சி டு ஈக்குவல் சம் வேல்யூ கொடுக்குறீங்க, இது காலம் நேம், இது சி நைனும் காலம் நேம் தான், கொடுத்து கொரி பண்ணும் போது உங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடிவாங்கும். டிஃபால்ட் என்ன வரணும், ஒன்னு வரணும் சார், ஒன்னு வரணும் ஓகேங்களா. இப்ப பாருங்களேன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா
கிளஸ்டரிங் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா காலம் C2 C9 காலம்க்கு நான் இது பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா C2 ஓட வேல்யூ வந்து 25 சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது பண்ணுறேன். ஓகேங்களா, பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் டெப்த் என்ன வருது, C2 25 வேல்யூ சர்ச் பண்ணுறேன், ஆஸ் C9க்கும் ஃபைன் பண்ணுறேன் 11.2452. இது மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து கிளஸ்டரிங் டெப்த்துன்னு ஒன்று இருக்கு. ஓகே, கிளஸ்டரிங் டெப்த் you can see here, this is a system function actually. இதை நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உங்க டேபிள்ஸ்ல போயிட்டு. ஐ கேன் ஷோ ஹியர் லைக் ஐ கேன் ஓபன் மை ஸ்னோஃப்ளேக் க்ளவுட் ஃபயர் 84211 வெல்கம் அட் த ரேட் ஆஃப் ஐ அம் நாட் ஏபிள் டு கெட் த பாஸ்வேர்ட் யா இதான பாஸ்வேர்டு. ஜஸ்ட் டேக் சம் நியூ ஒர்க் ஷீட் டுடே, எஸ்கியூல் ஒர்க் ஷீட். இப்போ வந்து நீங்கள் நம்ம நார்மலாக உங்ககிட்ட நம்மளோட என்ன இருக்குது, சாம்பிள் டேட்டா செட்ஸ்லாம் இருக்கா, இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்கீமா சூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபங்க்ஷன் தெரியும், இந்த ஃபங்க்ஷன் அப்படி யூஸ் பண்ணிங்க. ரிமெம்பர் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஜஸ்ட் காப்பி, இங்க வேர் ஹவுஸ் செலக்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் யூ டேக் எனி வேர் ஹவுஸ், வித்வுட் வேர் ஹவுஸ் யூ காண்ட் ஏபிள் டு எக்ஸிக்யூட் எனி ஆஃப் த டிஎம்எல்ஸ் ஆர் அஸ் வெல் அஸ் டீடெயில்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஃபைன். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, என்னோட ஸ்னோ ஃபிளேக் சாம்பிள் டேட்டா என்ன பண்ண போறேன், இந்த ஸ்கீமா சூஸ் பண்ணிருக்கேன். தெரியுதா, டிபிசிஎஸ் டீடெயில்ஸ் இருக்கு, இல்ல வந்து கால் சென்டர்னு ஒன்று இருக்கும், இந்த டேபிள்ஸ் நான் பர்ஃபார்ம் பண்ண போறேன். ஓகே, ஜஸ்ட் கிவ் த கால் சென்டரா, கால் சென்டர் CNTR. What's the value I'm getting here? What's the value I'm getting here? One. Now, Sadish will say, one vandhu irukku, appa enna sollaan idhu? Default value one vandhu irukku enakku. Better clustering. வெல் கிளஸ்டர்ட் டேபிள்ஸ். ஓகேங்களா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அந்த டேபிள்ல. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து காலம் காலம் லெவலில் செக் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா, டெப்த்ல செக் பண்ண போகிறேன். லிமிட் 5 கொடுங்க, கொடுத்தீங்கன்னா இதில் காலம் கிடச்சிருமா உனக்கு. இப்போ டிடிஎல் பார்க்கணும் சொல்ல முடியுமா, ஆர் இஃப் ஐ வாண்ட் டு கெட் த டிடிஎல் என்ன யூஸ் பண்ணணும், வாட் ஃபங்க்ஷன் ஐ ஹவ் டு யூஸ், எஸ்டர்டே ஐ டுக் திஸ் திங், இஃப் ஐ வாண்ட் டு கெட் த டிடிஎல் ஆஃப் திஸ் டேபிள், என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். இஃப் ஐ வாண்ட் டு கெட் த டிடிஎல் ஆஃப் தி டேபிள், வாட் ஃபங்க்ஷன் ஐ ஹேவ் டு யூஸ், கெட் டிடிஎல் ஃபங்க்ஷன் இருக்கு ஸ்னோஃப்ளேக்ல. என்ன பண்ணணும், நீங்க டேபிள் நேம் உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ கேன் ப்ரொவைட் த டேபிள் நேம். ஆனா வந்து இந்த டேபிளுக்கு டிடிஎல் பார்க்க முடியாது, ஏன்னா இந்த டேபிளுக்கு ஏன் டிடிஎல் உங்களால பார்க்க முடியாது சொல்றேன். ஏன் தெரியுமா, இது வந்து வேற ஒருத்தவங்க ஸ்னோஃப்ளேக் ஷேர் பண்ண டேபிள், நம்மளுக்கு இந்த ஷேர் பண்ண டேபிள்ல உங்களால வந்து டீடெயில் பார்க்க முடியாது. நீங்களே ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி நீங்களே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா அதோட டீடெயில் வந்து கெட் டீடெயில் ஃபங்க்ஷன் பார்க்க முடியும். ஓகேங்களா, இஃப் யூ ரன் திஸ் குவரி இட் வில் கோயிங் டு த்ரோ த கம்பைல் டைம் எரர். ஓகே, இது வந்து சிங்கிள் கோட்ஸ் தரேன், வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஷேர் டேபிள், ஸ்னோஃப்ளேக் வந்து நம்மளுக்கு கொடுத்த டேபிள், இதெல்லாம் உங்களால என்ன பண்ண முடியாது போயிட்டு. ஓகேங்களா, like not enough arguments for function, sorry na miss point paarenga enna pannanum theriyuma, get detail enna pannanum, first table pass pannunga, table pass pannanum, table nu pass pannanum, adu miss panniten, just pass table and then give the table name, idha syntax, idha neenga pass pannunga, pass panninga yeah why you getting again issue like single quotes miss pandrana. Just execute this query. Yeah, the operation is not supported in a shared database. Snowflake sample data வந்து பாத்தீங்கன்னா ஒரு shared snowflake கொடுத்த database இது. அதனால வந்து நீ கெடில் யூஸ் பண்ண முடியாது. இதுவே நீ கிரியேட் பண்ண டேபிள் என்ன பண்ணலாம், கெடில் போட்டு டேபிள் நேம் கொடுத்துட்டு உங்களோட டேபிள் கொடுத்து டேபிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடெயில் பார்க்க முடியும். ஓகேங்களா, இது ஷேர்ட் டேபிள் இருக்கிறதால நான் என்ன பண்றேன், லிமிட் 5 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு அந்த டேபிள் நேம் வச்சு என்ன பண்ண போறேன், காலம் நேம் எடுத்துட போறேன், இந்த காலம் நேம் இதுல பாஸ் பண்ண போறேன். ஓகே, காலம் நேம் பாஸ் பண்ண போறேன்.
சிண்டாக்ஸ் செக் பண்ணீங்க, எப்படி பாஸ் பண்ண செக் பண்ணீங்க, அதே மாதிரி பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க பாட்டு பாஸ் பண்ண முடியாது. சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள பிராக்கெட் பாஸ் பண்ணிட்டு காலம் நேம் பாஸ் பண்ணணும். ஓகே, சேம் திங் ஐ கோயிங் டு ஃபாலோ ஹியர். ஓகே, ஐ கோயிங் டு ஃபாலோ ஹியர், ஜஸ்ட் பாஸ் அ காலம் நேம். ஏன்னா காலம் நேம் பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிசி கால் சென்டர் ஐடி, கால் சென்டர் ஐடி கமா சிசி கால்ஸ் சிசி ஆர்இசி ஸ்டார்ட் டேட். இந்த ரெண்டு காலத்துக்கு என்ன பண்ண போறேன், கிளஸ்டரிங் டெப்த் வந்து நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஹிட் பண்ணுங்க, ஹிட் பண்ணீங்கன்னா வில் கெட் த ரிசல்ட்ஸ். வாட்ஸ் வேல்யூ தமிழ், வாட் இஸ் த வேல்யூ? ஒன். தென் இட்ஸ் யா, தென் இட்ஸ் எ வெல் கிளஸ்டர் டேபிள், வெல் கிளஸ்டர் டேபிள் இது. ஓகேங்களா? இதை நீங்க பண்ணிக்கலாம். Now, I'm going to talk about the next monitoring parameter, clustering informations. எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை, டெப்த் மட்டும் தேவையில்ல. ஐ வாண்ட் டு நோ இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் கால் கிளஸ்டரிங் இன்ஃபர்மேஷன். ஏன் சிஸ்டம்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏன் வந்து சிஸ்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா, சிஸ்டமோட ஃபங்க்ஷன், ஸ்னோ ஃபிளேக்கோட சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ். தட்ஸ் வை ஐ மென்ஷன் ஹியர் இஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ். கம் ஹியர். நடக்காது. அப்போ 5 most recent clusterings நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், உங்க டேபிள் லேம் கொடுத்துட்டு கமா 5 கொடுத்தீங்கன்னா 5 recent clusterings பார்க்க முடியும். இல்ல எனக்கு வந்து சார் நான் பார்க்கணும் என் டேபிள் நேம்ல இந்த காலத்துல நான் பார்க்கணும் அப்படின்னா, காலம் 1 காலம் 3 பார்க்கணும்னா கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும், யூ கேன் ஏபிள் டு சி த இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியும்னா, என்னென்ன கீஸ் வச்சு கிளஸ்டர் பண்ணிருக்க, கீ பார்க்க முடியும், டோட்டல் பார்ட்டிஷன் கவுண்ட் பார்க்க முடியும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் இன்ஃபர்மேஷன், எவ்வளோ பார்ட்டிஷன் கவுண்ட் இருக்கு கவுண்ட் பார்க்க முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓவர்லாப் ஆயிருக்கு, ஆவரேஜ் டெப்த், ஆவரேஜ் ஃபார்ம் இருக்காங்க டெப்த் எவ்வளோ இருக்கு, பார்ட்டிஷன் ஹிஸ்டோகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, ஹிஸ்டோகிராம் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களை பார்க்க முடியும். இதெல்லாம் டெவலப்பர் தெரிஞ்சுமோ கேட்டீங்கன்னா தேவையில்லை, பட் யூ ஷுட் நோ ஆல் திஸ் திங்ஸ். தட்ஸ் வாட் ஐ எம் இன்ட்ரெஸ்டிங் யூ. Keep on interesting you guys. Just know these things. Or clustering or information theriyano enak appadina idha use pannikko, just copy pannikko, unukku etha mari enna pannikko, change pannikko. This is out, you have to see the clustering informations. Just put your table name. Idha varuman therla yena adu vandha share panna table, namma table la or huge data load panni na kaatren, later kaatren ungalukku theriyuda vandirukku. Ipa paathinga download pannalama, download CSS kudunga. CSS கொடுத்தீங்கன்னா you can able to CSS results பார்க்க முடியும். இல்லையே நிறைய பார்த்தேன், கம்மியா லோட் ஆகுது. 1 minute. இது டவுன்லோட் பண்ணுமா, வேற எது டவுன்லோட் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணி டவுன் பண்ணுங்க. புரியுதா? டவுன் பண்ணும்போது இதை கிளிக் பண்ணி டவுன் பண்ணுங்க. ஐ திங்க் நவ் இட் வில் கம். Why it's not coming? இல்லை வரலி எனக்கு. சரி ஓகே, நம்ம இதிலே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா எந்த கேஜில் கிளஸ்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, என்ன கேஜ் கிளஸ்டர் பண்ணியிருக்கேன் சொல்ல முடியுமா, எந்த கேஜ் கிளஸ்டர் பண்ணியிருக்கேன் நான்? சிசி சிசி கால் சென்டர் எஸ்கே அப்படின்னு ஒரு காலம் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணியிருக்கேன், கிளஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, டோட்டல் பார்ட்டிஷன் வருது ஒரே ஒரு மைக்ரோ பண்ணியிருக்காங்க, only one micro partition. ஓகேங்களா, இது மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஓகே, இது ஏன் என்னால வந்து பார்க்க முடியலன்னு தெரியல, லைக் 1 minute I can take the information here. யா, என்னால இங்க பார்க்க முடியுது. ஓகே, இங்க பாருங்களேன், பார்ட்டிஷன் கவுண்ட். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் பார்ட்டிஷன் கவுண்ட் 0 இருக்கு, அப்புறம் ஆவரேஜ் ஓவர்லாப்ஸ் வந்து இது ஓவர்லாப் ஆகல. ஓகேங்களா, ஆவரேஜ் எவ்வளோ வருது, 1.0. then it's a well clustered table. ஓகே,
இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு நான் காலம் வரை பார்க்க போறேன் ஓகேங்களா, இந்த காலம் வந்து காலம் லெவல் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இதே இது வச்சுட்டு கிளஸ்டரிங் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். சி இட்ஸ் வெரி பவர்ஃபுல் கான்செப்ட் வென் யூ ஆர் ரைடிங் ஃபார் ஸ்னோ ப்ரோ சர்டிஃபிகேஷன் திஸ் கைண்ட் ஆஃப் க்வெஸ்சன் தே வில் ஆஸ்க் ஃபார். Just put the information and then run these things. இங்க வந்து உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களால பார்க்க முடியும். ஓகே ஜஸ்ட் டவுன்லோட் கொடுங்க. ஷார்ட் டிசைனிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ண, ஓ ஷார்ட்டிங் அசெண்டிங் இதுல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே நவ் யூ கேன் சி த இன்ஃபார்ம், டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே நீங்க பார்த்துக்கலாம். ஓகே டோட்டல் பார்ட்டிஷன் கவுண்ட் டூ ஆவரேஜ் டெப்த் ஒன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் கிளஸ்டர் பண்ணி செக் பண்ணியிருக்கேன். பார்த்தா எனக்கு பார்ட்டிஷன் கவுண்ட் ஒன்று தான் வருது, இதான் இன்ஸ்டாகிராம் வேல்யூஸ் வருது. ஓகே ஃபைன், இது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே நவ் தீஸ் நவ் வி கோயிங் டு சீ த கிளஸ்டர் கீஸ் அண்ட் கிளஸ்டர் டேபிள்ஸ் பார்க்க போகிறோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கான்செப்ட். ஓகே எப்பவுமே ஒரு கிளஸ்டரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேபிள்ஸ் வந்து கிளஸ்டர் பண்றோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் டேபிள் கிளஸ்டர் பண்ணுவோம். ஸ்னோ ஃபிளேக் டிஃபால்ட் என்ன பண்ணிக்கும், அதுவே வந்து ஸ்மால் டேபிள்ஸ் கிளஸ்டர் பண்ணிக்கும். எதுக்காக பண்றோம் அப்படின்னா நீங்க மைக்ரோ பார்ட்டிஷன் பண்ணியும் உங்களோட கிளஸ்டரிங் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகல அப்போ அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களே வந்து மேனுவலா கிளஸ்டரிங் பண்ணலாம். ஓகே ஆஸ் வெல் அஸ் நீங்க கேட்கலாம் சார் வியூஸ் கிளஸ்டர் பண்ண முடியுமா, வியூஸையும் கிளஸ்டர் பண்ணலாம். வியூஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு டேபிள் மேல இப்போ உங்ககிட்ட ஒரு 10 காலம்ஸ் இருக்கு, தமிழ் இருக்காரு, கிளையண்ட் இஸ் ஆஸ்கிங் ஒன்லி 5 காலம்ஸ். அப்ப என்ன பண்ணலாம், டேபிள் மேல ஒரு வியூ கிரியேட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணலாம், அந்த 10 காலம்ஸ் பதிலா 5 காலம்ஸ் கிளையண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம். கிளையண்ட் என்ன பண்ண முடியும்னா அவர் எக்ஸ்போஸ் பண்ண காலம் தான் அவங்களால பார்க்க முடியும். ஆனா பிசிக்கலா எத்தனை டேபிள் எத்தனை காலம்ஸ் இருக்கு தமிழ் டேபிள், வி ஹேவ் 10 காலம்ஸ் பட் வி ஆர் எக்ஸ்போஸ் தி வியூஸ் ஒன்லி 5 காலம்ஸ் எக்ஸ்போஸ் பண்றீங்க. கிளையண்டால 5 காலம்ஸ் பார்க்க முடியுமா, 10 காலம்ஸ் பார்க்க முடியுமா, 5 காலம்ஸ் பார்க்க முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீம்க்கு நீங்க என்ன காலம் தர போறீங்களோ உங்க டேபிள் மேல வியூ கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. வியூ என்ன இருக்கு தெரியுமா, வியூ சும்மா வந்து ரீட் பண்றது மட்டும்தான், வியூல அவங்களால வந்து ரைட்லாம் பண்ண முடியாது ஓகேங்களா. தே கேன் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் தி இன்ஃபர்மேஷன் தே கேன் ஏபிள் டு சீ, வியூஸ்ல வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி மெட்டீரியலைஸ் யூஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. மெட்டீரியலைஸ் யூஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வியூஸ்க்கு மெட்டீரியல் யூஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேவா. மெட்டீரியலைஸ் யூஸ்னா என்ன ஆகும்னா உங்க உங்க பிசிக்கல் டேபிள் வந்து டேட்டாவை எடுத்து அது தனியா பிசிக்கல் லொகேஷன் யூஸ் பண்ணி வச்சுக்கோ. அப்போ நீங்க குறி பண்ணும்போது ஃபாஸ்ட் ரிசல்ட் வரும் உங்களுக்கு. இதுவே வியூ பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் மேல வியூ கிரியேட் பண்ணுவீங்க, ஆனா அந்த வியூக்கு பிசிக்கல் லொகேஷன் இருக்காது. அது வந்து என்ன பண்ணணும், உங்க டேபிள் லொகேஷன்ல தான் டேட்டா இருக்கும். நீங்க வியூல யாராவது குறி ஃபயர் பண்றாங்கன்னா இட் டேக் மோர் டைம், ஏன்னா வியூல ரன் ஆகி உங்க வியூ போய் என்ன பண்ணணும், பிசிக்கல் டேபிள் வந்து ரெக்கார்டை எடுத்துட்டு வந்து கொடுக்கறது டைம் எடுக்கும். That is called views. The performance will be less. If Power BI team or any team, a Tableau team இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியலைஸ் யூஸ் கேட்பாங்க. மெட்டீரியல் யூஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க ஒரு 10 காலம் டேபிள் இருக்குன்னா 5 காலம் எக்ஸ்போஸ் பண்ணிடுவீங்க, எக்ஸ்போஸ்னா எக்ஸ்போஸ் பண்ணிடுவீங்க. ஆனா என்ன பண்ணுவோம்னா 5 காலத்து டேட்டா மட்டும் எடுத்து அது பிசிக்கல் லொகேஷன் வச்சுக்கும், வச்சுக்கிட்டு கொரிய ஹிட் பண்ணும் போது வித்தின பிசிக்கல் ரிசல்ட் வரும். They can able to only read from the views. அதுக்காக என்ன பண்றாங்க சொல்றாங்க, கிளஸ்டரிங் வந்து மெட்டீரியல் யூஸ்லயும் பண்ணலாம்னு சொல்றாங்க. வியூஸ்லயும் பண்ணலாம் as well as sorry not views, மெட்டீரியல் யூஸ்ல பண்ணலாம்னு சொல்றாங்க. மெட்டீரியல் யூஸ்ல இட் ஹஸ் இட்ஸ் ஓன் பிசிக்கல் ஸ்டோரேஜ் லொகேஷன் இருக்கு. ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டரிங்ல சில கான்செப்ட்லாம் இருக்கு, ஒரு மேனுவல் கான்செப்ட் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்களே ஒரு கிளஸ்டரிங் கீ எடுத்துங்க, ஏதோ காலம் எடுத்துங்க, அந்த கீ ஷார்ட் பண்ணுங்க. ஷார்ட் பண்ணி திருப்பி என்ன பண்ணுங்க, அதே ஷார்ட் பண்ண ரெக்கார்டு திருப்பி ரீசெட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த அப்ரோச் வந்து என்ன இருக்கும் அப்ரோச் இருக்கும், இட்ஸ் யா கம்பர்சம். கம்பர்சம்னா இட்ஸ் அ போரிங் அப்ரோச் ஆக்சுவலி. ஒரு ஒரு டேபிள் எடுத்துக்கிறீங்க, அந்த காலம் ஷார்ட் பண்றீங்க, ஷார்ட் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ண போறீங்க, அதே டேபிள்ல திருப்பியும் ரீஇன்சர்ட் பண்ண போறீங்க. இட்ஸ் கோயிங் டு டைம் கன்சூமிங் ஆஸ் வெல் எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷன் ஆஸ் வெல் இஸ் கம்பர்சம் ஆப்ரேஷன். ஓகே இது மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்றதுக்கு கிளஸ்டரிங் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணிக்குது. நீங்க ஹியூஜ் டேபிள்ஸ், ஒரு பெரிய ஹியூஜ் டேட்டா இருக்குன்னா அதுக்கு மட்டும் நீ போ. ஆனா டெஃபரண்டா என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு கிளஸ்டரிங் கீ தேவைப்படும். கிளஸ்டரிங் கேட்கலாம் சரி எத்தனை கிளஸ்டரிங் கீஸ் யூஸ் பண்ணா கேட்டீங்கன்னா ஸ்னோ ஃபிளேக்ல டிஃபால்ட் 5 தான் யூஸ் பண்றாங்க ஓகேங்களா. நீ மோர் தென் 5 யூஸ் பண்ணலாம், ஆனா நிறைய கிளஸ்டரிங் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா நிறைய ஷார்ட்டிங் நடக்கும், அதெல்லாம் உன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி வாங்கும்.
ஏன்னா டேட்டா வந்து ஷஃபிள் ஆகும். இங்க இந்த மைக்ரோ பார்ஷல் இருக்கிற டேட்டா வந்து அந்த மைக்ரோ பார்ஷல் போகும், அதுல இருந்து இதுல போகும், மாறி மாறி ஷஃபிள் ஆகி சார்ட்டிங் நடக்கும் போது இட்ஸ் எ டைம் கன்சூமிங் ஆபரேஷன். ஓகே, ஆஸ் வெல் அஸ் ஓகே, நீங்க வந்து ஒரு மைண்ட்ல ஒன்று வச்சுக்கணும், ஓகேங்களா சார். இப்போ நான் கிளஸ்டரிங் பண்றேன், கிளஸ்டரிங் பண்ணும் போது எனக்கு என்ன டேட்டா வந்து ஷார்ட் ஆகுது, எனக்கு கீக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. அப்போ காஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா காஸ்ட் அதிகமாக தான் ஆகும். நீங்க எவ்வளோ ஷார்ட்டிங் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ பே பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. தட் இஸ் கோயிங் டு பி காஸ்ட்லி ஆப்ரேஷன் ஆக்சுவலி. ஓகே, உன் கொரி பர்ஃபார்மன்ஸ் நீ வந்து வந்து நீ இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா டெஃபினட்டா என்ன ஆகும்னா உங்க கிரெடிட்ஸ் அதிகமாகும், ஸ்னோ ஃபிளேக்ல கிரெடிட்ஸ் அதிகமாகும். கிரெடிட்ஸ் அதிகமாகும் உங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பட் காஸ்ட் வைஸ் இது வில் சார்ஜஸ். நவ் வில் டாக் அபௌட் கிளஸ்டரிங் கீ. கிளஸ்டரிங் கீன்றது என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அ சப்செட் ஆஃப் காலம்ஸ் தான். ஒரு கீ காலம் எடுத்துக்கோ, இல்லைனா வந்து ரெண்டு கீ காலம் எடுத்துக்கோ, ஃபைவ் கீ காலம்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்துக்கோ. இந்த சப்செட் ஆஃப் கீ காலம்ஸ் நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து ஒரே பார்ட்டிஷன்ல கோலொகேட் பண்றதுக்கு, ஒரே பார்ட்டிஷன்ல கோலொகேட் பண்றதுக்கு. கோலொகேட் என்ன புரியுதா, ஆல் த டேட்டா ஆஃப்டர் சார்ட்டிங் வில் கம் டு சிங்கிள் பார்ட்டிஷன். சிங்கிள் பார்ட்டிஷன் வரலாம், டூ பார்ட்டிஷன் வரலாம், ஓகேங்களா. முதல்ல பத்து பார்ட்டிஷன் டேட்டா வந்து மைக்ரோ பார்ட்டிஷன் டேட்டா வந்து இப்போ ரெண்டு மைக்ரோ பார்ட்டிஷன் டேட்டாக்கு மாறிருக்கும். உங்கள் டேட்டா வந்து சார்ட் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ மைக்ரோ பார்ட்டிஷன் நீ வச்சுப்பீங்க, ஓகேங்களா. தட்ஸ் கால் கேன் யூஸ் சப்செட் ஆஃப் காலம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒன்லி ஃபார் லார்ஜ் டேபிள்ஸ் யூ கேன் யூஸ். ஓகே, ஃபார் ஃபார் எக்ஸ்டென்சிவ் டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் யூ கான்ட் செட் த ஃப்ரீக்வன்சி. எனி டைம் த டேபிள் கெட்ஸ் அப்டேட்டட், இன்சர்ட்டட், அப்டேட் ஆகும், உங்களால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து லார்ஜ் டேபிள்ஸ் கிளஸ்டரிங் கீ செட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேட்கலாம் வந்து எப்ப எப்பெல்லாம் வந்து சார் நான் வந்து கிளஸ்டரிங் கீ நான் யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்க கிளஸ்டரிங் டெப்த் வந்து அதிகமா இருக்கு. கிளஸ்டரிங் டெப்த் காமிச்சிக்க பாத்தீங்களா, ஒன்னு வந்தா பெட்டர் கிளஸ்டரிங், மோர் தென் ஒன் வந்தா கிளஸ்டரிங் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ல பாத்தீங்கன்னா அர்த்தம். அப்போ வந்து கிளஸ்டரிங் டெப்த் வந்து ஒரு டேபிள் அதிகமா இருக்குன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், மேனுவலா கிளஸ்டரிங் போகணும். ஓகே, அதே மாதிரி கொரிஸ் ரொம்ப ஸ்லோ ரன் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்லோ ரன் ஆகிட்டு இருக்கு, டிகிரேடிங் பர்ஃபார்மன்ஸ் என்டையர்லி வித் கம்பேர்டு டைம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கிளஸ்டரிங் யூஸ் பண்ணி நீங்களே மேலே கிளஸ்டரிங் போகலாம். டிஃபால்ட்டாக ஸ்னோஃப்ளேக் பண்ணிக்கும். இன்கேஸ் உங்கள் கிளஸ்டரிங் டெப்த் வந்து அதிகமாக இருக்கு, ஆஸ் வெல் அஸ் பர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் இருக்குன்னா நீங்களே என்ன பண்ணுங்கள், மேனுவலாக கிளஸ்டரிங் பண்ணிக்கோ. சரி, நவ் வில் டாக் அபவுட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளஸ்டரிங் கீஸ், ஓகேங்களா. அந்த கிளஸ்டரிங் கீஸ் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்கேன் பண்ணும்போது ஃபாஸ்டாக ஸ்கேன் பண்ணிடும். ஏன்னா நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி அந்த மைக்ரோ பார்ட்டிஷன்ஸில் அஞ்சு மைக்ரோ பார்ட்டிஷன் டேட்டாவை என்ன பண்ணுறீங்க, ரெண்டுக்காக மாற்றுறீங்க, டூ ஆர் த்ரீக்கு மாற்றிக்கிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் வந்து கம்மியாகும், அப்போ வந்து கொரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து ப்ரூனிங்கும் பண்ணுவீங்க, ஓகேங்களா. உங்களோட எந்த பார்ட்டிஷன் டேட்டா இருக்கோ அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவேன், மற்றெல்லாம் ப்ரூன் பண்ணிடுவேன். அதே மாதிரி பெட்டர் காலம் கம்ப்ரஷன் இருக்கும். நோ கிளஸ்டரிங்கில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கம்ப்ரஷன் இருக்காது. கிளஸ்டரிங்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்றதால உனால நல்லா கம்ப்ரஸ் பண்ண முடியும், ஓகேங்களா, பெட்டர் கம்ப்ரஷன் இருக்கும். ஓகே, அண்ட் தென் நீங்க கேட்கலாம் சார் நான் வந்து இப்போ கிளஸ்டரிங்க்கு ஒரு ஒரு கீ யூஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் கீயை மாத்தணும் அப்படின்னா மாத்த முடியும். கிளஸ்டரிங்க ஒரு கீ யூஸ் பண்ண ஒரு காலம் யூஸ் பண்ணிட்டேன், சரி இந்த காலம் யூஸ் பண்ணக்கூடாது, வேற ஒரு காலம் யூஸ் பண்ண போறேன், லேட்டர் யூஸ் பண்ணனா ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணிக்கோ, உன்னோட கொரியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே, and then I already said like substantially like going to improve the query performance and going to reduce the cost some queries, okayla. ana vandu paadina credits vandu neenga pay pandra maari irukum, evlo clustering nadakkudho dml panite irukeni clustering vandu ulla nadandite irukum, partition clustering nadandite irukum, appo automatically avanga credits vandu nee pay pandra maari irukum, substantially increase aayidae irukum. Okay, now epa pola clustering choose pananum is a consideration. When you have to choose clustering for a table, எப்ப போனோம் அப்படின்னா ஒரு டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு, யூ ஹாவ் லார்ஜ் நம்பர் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ், தென் யூ ஹாவ் டு கோ ஃபார் கிளஸ்டரிங், தென் யூ ஹாவ் டு கோ ஃபார் கிளஸ்டரிங். செகண்ட் திங் இஸ் எதுக்கு எப்படி போனோம் பாத்தீங்கன்னா லைக் ஐ கேன் சே லைக் நீங்க வந்து ஒரு ஒன்லி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் ரோஸ் வரைக்கும் போகணும், ஓகேங்களா. ஸ்மால் பர்சன்டேஜ் ரோஸ் வந்து எனக்கு இந்த இது மட்டும் ரீட் பண்ணணும் அப்படின்னா அப்புறம் கிளஸ்டரிங் போகலாம். நீ ஷார்ட் பண்ணி வச்சிருந்த அப்படின்னா ஒன்று ஒரு ஒன் ஆர் டூ மைக்ரோ பார்ட்டிஷன் ஸ்கேன் பண்ணா போதும், ஓகேங்களா. அவள் கொரி ரொம்ப செலக்டிவா இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ரோஸ் நான் ரீட் பண்ண போறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீ வந்து கிளஸ்டரிங் போகலாம். ஓகே, அப்புறம் வந்து உன் டேட்டாவை நீ ஷார்ட் பண்ணணும்,
அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? கிளஸ்டரிங் போலாம். ஓகே, இது மாதிரி இதுக்கு தான் நீ வந்து கிளஸ்டரிங் ஆஃப் டேபிள் போகணும். ஆனா வந்து ஹை பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உனக்கு பெனிஃபிட் தான் இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா, வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து ஃபியூ நம்பர் ஆஃப் கிளஸ்டரிங் கலர் சூஸ் பண்ணணும். மோர் நம்பர் ஆஃப் கிளஸ்டரிங் கலர் சூஸ் பண்ணா என்ன அப்படின்னா நிறைய சார்டிங் நடக்கும்போது உனக்கு பர்ஃபார்மன்ஸ் அறிவாங்க. தட்ஸ் வை ஐம் சேயிங் இன் ஆல் சினாரியோஸ் கிளஸ்டரிங் ஓன்ட் ஒர்க். ஓகேங்களா, நிறைய காலம் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்லி ஒரு ஃபைவ் காலம்ஸ் த்ரீ காலம் ஸ்டார்ட் பண்ணி நீ வந்து மைக்ரோ பார்ட்டிஷன் வந்து வச்சுக்க போற சார்ட் அளவு வச்சுக்க போறனா பண்ணிக்கோ. ஓகே, அண்ட் தென் இப்போ வந்து வி கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேங்களா, எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணணும், கிளஸ்டரிங்க்கு எந்தெந்த காலம் நான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி கேட்டிங்க அப்படின்னா இப்போ சொல்ல போகிறேன். இப்போ ஒரு டேபிளில் ஐ கோயிங் டு ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன் டு யூ கைஸ். You want to choose a strategy, which clustering keys I want to choose. Name column irukku, ID irukku, age irukku, gender irukku and date irukku. Idhula endha column ah clustering key first ni choose panuvinga? Name, ID, age, gender and then date. Which column you will choose for clustering? Sir, date sir. Date யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, டேட் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டர் கிளஸ்டரிங் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து 40 GB ரெக்கார்ட் வந்துருக்கலாம். ஓகேங்களா, அப்போ டேட்டை தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, டேட் வச்சு என்ன பண்ணணும், அந்த மைக்ரோ பட் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதே மாதிரி நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க, கிளஸ்டரிங் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை தான் நீங்க வேற கண்டிஷன்லயும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால அந்த ரிசல்ட் எடுக்க முடியும். வேர்ன்றது ப்ரெடிகேட், அந்த ப்ரெடிகேட்டை நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி எந்த நீ கீயை நீ கிளஸ்டர் கீ யூஸ் பண்றியோ ஜாயின்ஸ் அந்த அந்த ஜாயின் கீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிளஸ்டர் கீ ஜாயின் கீ யூஸ் பண்ணா பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். பிகாஸ் இந்த காலன்ஸ் கோயிங் டு சார்ட் ஆல் தி ரோஸ். ஒரு ரெண்டு டேபிள் இருக்கு, சார்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஜாயின் என்ன இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதர்வைஸ் இட் கோயிங் டு ஸ்கேன் ஆல் தி ரெக்கார்ட்ஸ். கரெக்டா ஆனந்த், இஃப் யூ ஸ்கேன் த டூ டேபிள்ஸ் பேஸ் ஆன் ஜாயின் கீஸ், அந்த ஜாயின் கீ ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். இதுவே நீ வந்து அன்சார்டட் ஆர்டர்ல வந்து ஜாயின் பண்ணா அவங்க போயிட்டு எல்லா ரெக்கார்ட்ஸும் ஸ்கேன் பண்ணிட்டு வரும் போய். அதாவது சொல்றேன், கிளஸ்டரிங் கீ என்ன யூஸ் பண்றியோ அதுவே நீ ஜாயின் யூஸ் பண்ணா பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும்னு சொல்றான். ஓகேங்களா, நவ் யா அண்ட் தென் ரீக்ளஸ்டரிங். இது ஒரு முக்கியமான கான்செப்ட் ஆக்சுவலா சொல்ல போறேன். ரீக்ளஸ்டரிங் எப்ப நீங்க போனோம், ரீக்ளஸ்டரிங்னா என் டேபிள் வந்து ஃப்ரீக்வெண்டா இன்சர்ட் அப்டேட் டெலிட் மர்ஜ் நடந்துகிட்டே இருக்கு. பிகாஸ் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் த ஃப்ரீக்வன்சி, இட்ஸ் லைக் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து பி சமத ஃப்ரீக்வன்சி சொல்ல முடியாது. எப்போ நான் மந்த்லி நடக்கலாம், வீக்லி நடக்கலாம், ஆர் டெய்லி ஃப்ரீக்வன்சி, எனி ஃப்ரீக்வன்சி இஸ் கோயிங் டு அப்டேட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அந்த டேபிள் டேட்டா பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்டாக இருக்காது, லெஸ் கிளஸ்டர்டாக இருக்கும். டேட்டா அந்த டெயில் பார்த்தீங்கன்னா லெஸ் கிளஸ்டர்டாக இருக்கும். லெஸ் கிளஸ்டர்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், கொஞ்சம்லாம் ஷார்ட் ஆகாம இருக்கும். லார்ஜ் டேபிள்ஸ்லேயும் அதுமாரி தான், கொஞ்சம் ரெக்கார்டு ஷார்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ட் ஆகாம இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணணும், ரீக்ளஸ்டரிங் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, ரீக்ளஸ்டரிங்ல வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, சஸ்பெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்னொரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிக்கும்னா டேட்டா வர 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 ரீக்ளஸ்டரிங் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ரீக்ளஸ்டரிங் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்கள் டேட்டா ஷார்ட் ஆகிட்டே இருக்கும், உங்களோட கிரெடிட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஆனால் வந்து கிளஸ்டரிங் கீ வச்சு தான் அதை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீக்ளஸ்டரிங் பண்ணிகிட்டே இருக்கும். ரீக்ளஸ்டரிங்னா புரியுதா, டேட்டா கம்ஸ் இன் டு டேபிள், இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி கோயிங் டு ஷார்ட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் த டேபிள். ஓகே அந்த ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ரீக்ளஸ்டரிங். ஓகே, நவ் ஐ வில் கம் டு திஸ் எக்ஸாம்பிள் ரைட் நவ். ஓகேங்களா, இப்போ வந்து இமேஜ் இல்லாமல் புரிய மாட்டேங்குது நினைக்கிறேன். நவ் கம் ஹியர். ஓகே, இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதான் என் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் தான் நான் பிரிச்சிட்டேன். புரியுதா, மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட்டிஷன், அண்ணா 6 ரெக்கார்ட்ஸ் அனதர் பார்ட்டிஷன், தேர்ட் ரெக்கார்ட் தேர்ட் பார்ட்டிஷன், சிக்ஸ் ரெக்கார்ட்ஸ் அனதர் பார்ட்டிஷன், அண்ணா 6 ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபோர்த் பார்ட்டிஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ பார்ட்டிஷன் இருக்கிறது ப்ராப்பராக கிளஸ்டரிங் இருக்கான்னு பாருங்க. சொல்லுங்க, டூ மட்டும் எடுத்துங்க, டூ வந்து ப்ராப்பர் கிளஸ்டர் இருக்கா? டேக் தி வேல்யூ 2. இல்ல சார், டைப் போட்டுருங்க சார், ஓவர்லாப் ஆயிருக்கு. ஓகேங்களா, டூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, இங்கேயே இருக்கு, இங்கே இருக்கு. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் டெப்த் வந்து அதிகமா இருக்கும், ஒன் இருக்காது இந்த இதுக்கு. ஓகேங்களா, இந்த டூ மல்டிபிள் இதுல இருக்கு. டேட்டை பாருங்களேன், டெஸ்ட் டேட், டேட் வந்து கிளஸ்டர்டா இருக்கா, இட்ஸ் வெல் கிளஸ்டர்ட் ஆர் நாட் கிளஸ்டர்ட். சி த டேட், லான் பை டூ இருக்கா, வெல் கிளஸ்டர்டா இருக்கா, கிளஸ்டர்டா இருக்கா? நாட் கிளஸ்டர்ட் சார், நாட் கிளஸ்டர்ட், சாரி நாட் கிளஸ்டர்டா இருக்கு. ஓகேங்களா, இங்க பாருங்களேன், லான் பை டூ இங்க வந்திருக்கணும், எங்க வந்திருக்கணும், ஸ்டார்டிங் வந்திருக்கணும், வரல.
அவன் பாத்தீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டா கிளஸ்டர் ஆகல. இப்போ அவன் வந்து கிளஸ்டர் படி காட்டுறான் பாருங்களேன், பாருங்க. ஆஃப்டர் கிளஸ்டரிங் இட் இஸ், ஆஃப்டர் கிளஸ்டரிங் இட் இஸ், கிளஸ்டர் இருக்கா? ஆயிருக்கு சார், கிளஸ்டர் ஆயிருக்கு சார். பாருங்க, டூ ஃபுல்லா ஆயிடுச்சு, த்ரீ ஃபுல்லா ஒரு இடத்துல வந்துச்சு பாருங்க, ஃபோர் வந்துருச்சு ஓகேங்களா, ஃபைவ் வந்திருக்கு, அப்போ ஒன் தனியாக வந்திருக்கு ஓகேங்களா. ஆனால் கேட்கலாம் சார், ஃபைவ் வந்து இங்கே வரணும்னு கேட்டிருக்குன்னா இது வந்து என்ன இல்லை ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவன் என்ன காட்டுறான் அப்படின்னா, நீங்கள் வந்து மேனுவலாக கிளஸ்டர் வந்து இருங்க டேட் பண்ணியிருக்கீங்களா, ஃபைவ் ஃபைவ் வரணும், ஆனால் இப்படி தான் வந்துருக்கணும், ஃபைவ் என்ன வந்துருக்கணும் உங்களுக்கு இங்கே வந்திருக்கணும். ஆனால் நான் டூக்கு தான் காட்டுறேன் ஆக்சுவலாக ஓகேங்களா, நத்திங் டு வரி அபவுட் இட். டூ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கிளஸ்டர் இருக்கு. டேட் பாருங்களேன், டேட் கிளஸ்டர் இருக்கா? எஸ் சார். பாருங்க டேட்டையும் டைப் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டேட் தெரியுதா, ஒன்னு டேட்டு டைப் யூஸ் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த ரெண்டு கீ காலம் தான் என்ன பண்ணிருக்கேன், ப்ரெடிகேட்லன்னு யூஸ் பண்ணி ஆகும். மேக் இட் மியூட். ப்ரெடிகேட் என்ன பண்ணிருக்கேன், டைப் அண்ட் டேட் காலம்னு யூஸ் பண்ணிருக்கேன். அதில் பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் சார், நான் வந்து என்ன பண்ணிட்டு அப்படின்னா இப்போ இந்த கீயை வந்து நல்லா ஆல்டர் பண்ண முடியுமா, கீ வந்து ஆல்டர் கேட்டீங்கன்னா ஆல்டர் டேபிள் டி ஒன் கொடுத்து கிளஸ்டர் பைனர் கீ யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், இது மாதிரி மாத்திக்கலாம். இப்ப நான் சும்மா எழுதுறேன் பாருங்களேன், சிம்பிளா இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா ஓகேங்களா. பேட் தேவையில்ல, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க, கிரியேட் டேபிள் கஸ்டமர் அண்ட் தென் ப்ரொவைட் த காலம் நேம், காலம் ஒன் அண்ட் காலம் டைப், காலம் ஒன் டைப் கொடுத்துங்க ஓகேங்களா. அதே மாதிரி காலம் டூ, காலம் டூ டைப், காலம் டூ அண்ட் தென் காலம் டூ டைப் ஓகே. இதை கொடுத்துருங்க, கொடுத்துட்டு என்ன யூஸ் பண்ணணும், வாட் யூட் ஐ ஹேவ் டு யூஸ், எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும், என்ன கியூ யூஸ் பண்ணும் கேட்டா கிளஸ்டர்டு பைனரி கியூ யூஸ் பண்ணனும், ஒரு டேபிள் கிளஸ்டர் பண்ணனும். அண்ட் தென் ஓகே, இப்போ என் கிளஸ்டர் கீ சொல்ல முடியுமா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல என் கிளஸ்டர் கீ சொல்ல முடியுமா, வாட் இஸ் மை கிளஸ்டர் கீ, எனிஒன் சார், காலம் 1 காலம் 2 காலம் 1 காலம் 1 காலம் 2 கிளஸ்டர் கீயா, காலம் 1 சார், காலம் 1 சார், காலம் காலம் ஒன் தான் கிளஸ்டர் கீ ஓகேங்களா. இது மாதிரி மல்டிபிள் காலம்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனா ஸ்டோபிக்கா சொல்றேன் தெரியுமா, த்ரீ ஆர் ஃபோருக்கு மேல போதும்னு சொல்றான் ஓகேங்களா. ஃபைவ் வரையும் யூஸ் பண்ணுங்க, நிறைய காலத்தை வந்து என்ன பண்ணாதீங்க, கிளஸ்டர் பண்ணினே போவாதீங்க. போனீங்கன்னா தெரியுமா, ஷார்ட் ஆகினே இருக்கும் வந்துட்டு ஓகேங்களா. இதெல்லாம் கிரெடிட்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும், கிரெடிட் சார்ஜஸ் அதிகமாகும், கிரெடிட் அதிகமாச்சுன்னா சார்ஜஸ் அதிகமாகும் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நீ கேட்கலாம் சார், நான் இப்போ வந்து காலம் ஒன்று கொடுத்துருக்கேன், இப்போ வந்து நான் வந்து என்னோட இது மாத்தணும் கேட்டீங்கன்னா ஆல்டர் டேபிள் கஸ்டமர் என்ன பண்ணிக்கலாம், இங்க பாருங்க கொடுத்துக்கலாம், பாருங்க என்ன பண்ணிக்கலாம், கிளஸ்டர் பைன் திருப்பி ஒரு யூஸ் பண்ணும், கிளஸ்டர் பைன் யூஸ் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து மாத்திக்கலாம், காலம் போதும்போதெல்லாம் காலம் டூன்னு மாத்திக்கலாம் ஓகேங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலம் டூ என்ன பண்றேன், கிளஸ்டர் பண்றேன் ஓகேங்களா. இது மாதிரி ஆல்டர் ஸ்டேட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் தென் திஸ் இஸ் ஹவ் கிளஸ்டரிங் வொர்க்ஸ். இதால வந்து பொரி பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகும். பார்ட்டிஷன் பண்ணியே எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னா you can go for this approach okay. And then I solli irukken ungalukku clustering information kuduthinga ungalukku enna varum, evlo partitions count varum, ella information kandupidikalam. Appra vandu clustering depth default ah 1 varanum, 1 vanduchu appadina neenga vandu enna pannalam appadina better ah pannalam. Ana vandu cluster pandringa appadina oru large step la cluster pannanum. Neenga kekka snowflake enna sa pannanum kettingna, snowflake vandu konja data mattum dhaan sorting aagum vechukkom. உங்களுக்கு பெரிய டேபிள் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா நீ தானே பண்ணிக்கணும், மேல கிளஸ்டர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. கிளஸ்டர் பைன் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, கிரியேட் டேபிள் டேபிள்லையும் கொடுத்து கிளஸ்டர் பைன் சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நீ வந்து பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு சுமார் ரன் பண்ணி காட்ட போறேன் ஓகேங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போறேன், ஜஸ்ட் லுக் அட் ஹியர். இந்த ஸ்டேட்மெண்ட் புரியலன்னு கேட்கலாம் எனிவன். ஓ மை காட், ஐ இட்ஸ் காப்பிங் எவ்ரி திங், ஐ ரிமூவ் திஸ் திங்ஸ், இதெல்லாம் இருங்க நான் ரிமூவ் பண்ணிடுறேன், எல்லாமே காப்பி ஆகுது. ஐ தாட் லைக் இட்ஸ் வில் காப்பி ஒன்லி த குவரி, பட் இட்ஸ் காப்பிங் எவ்ரி திங். என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை மட்டும் காப்பி பண்ணுங்க ஓகேங்களா. ஜஸ்ட் காப்பி தி ஸ்டேட்மெண்ட். வாட் ஹேப்பனிங், ஜூம் பண்ணிட்டேன்னா
இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணீங்க, காப்பி பண்ணுங்க. ஜஸ்ட் காப்பி தி ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் யூ கேன் எக்ஸிக்யூட் இட். சி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோடிங் அன்லோடிங் இதெல்லாம் பார்ப்போம், ரொம்ப டீட்டெயில் பார்ப்போம். இது மாதிரி நீங்க நினைச்சிக்காதீங்க, என்னடா இது கிளஸ்டரிங் சிம்பிளா பண்ணிடலாம்னு நினைச்சிக்காதீங்க. இதை பண்ண போறது இல்லை, ஓகேங்களா? ஐ பி கோயிங் டு ஹேண்டில் லைக் 64 காலம்ஸ், 120 காலம்ஸ், அப்ப நிறைய கிளஸ்டரிங் பண்ணுவோம். யூ கேன் சி த இம்பாக்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ். ஓகே, நவ் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. ரீப்ளேஸ் தரேன் தெரியும், சதீஷ் தெரியுதா உங்களுக்கு? ரீப்ளேஸ் தரேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேபிள் கிட்ட ஆயிடும், செகண்ட் டைம் வந்து இந்த டேட்டா டைப்ல மாத்துறீங்க, என்ன பண்ணணும், டேட்டா டைப் மாத்துறீங்க, டிடியில் மாத்த போறீங்கன்னா ரீப்ளேஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் டோட்டலி ஹவு மெனி காலம்ஸ் வி ஹாவ், டோட்டலி ஹவு மெனி காலம்ஸ் வி ஹாவ், த்ரீ காலம்ஸ். அண்ட் தென் ஹவு மெனி காலம்ஸ் கிளஸ்டர் கீ ஐ யூஸ், டூ காலம்ஸ். அப்போ இந்த ரெண்டு காலம் சார்டிங் நடக்கும், சார்டிங் நடந்து உங்கள் மைக்ரோ பார்ட்டிஷன்ல பார்த்தீங்கன்னா சார்டிங் வரும், ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து ரன் பண்ணுங்க. ஓகே, கிரியேட் டேட்டா ஆன் ஷேர் டேட்டாஸ், நோ Flake sample data is not allowed. Okay, அவன் என்ன சொல்றான்னா, நீ வந்து சாம்பிள் டேட்டால வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க, இதால வந்து இது ஒரு ஷேர்ட் டேட்டாபேஸ், இது இதுல வந்து உனால பண்ண முடியாது சொல்றான். கரெக்ட் தான், அவன் சொல்றது கரெக்ட் தான். ஜஸ்ட் டேக் சம் அதர் ஒர்க் ஷீட்ஸ் இல்ல இங்க மாத்துங்க, மாத்தலாமா? யா, இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், உங்களோட சாம்பிள் இதில் பண்ணாதீங்க, உங்களோட டேட்டாபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, மை டிபி இது மாதிரி டிபி சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து மை ஸ்கீமா சூஸ் பண்ணுங்க, இங்கே வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். தட்ஸ் வாட் தேர் சேயிங் ஹியர் இஸ், இதில் வந்து எக்ஸிட் பண்ணாத, அது வந்து ஸ்னோ ஃப்ளேக் கொடுத்த சாம்பிள் டேட்டாபேஸ். வருதா? வருது. ஓகே, இது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், கிளஸ்டர்டு பை நோட் யூஸ் பண்ணுங்க. இன்டர்வியூ கேட்பாங்க, அந்த கொஸ்டின் கேட்பாங்க, கிளஸ்டர்ட் பை யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஷோ டேபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் தாங்க. ஷோ டேபிள்ஸ் வந்து லைக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி எனக்கு T1 மேட்ச் ஆகுது மேடம் கார்டு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம், லைக் யூ கேன் சி த இன்ஃபர்மேஷன் வென் இஸ் கிரியேட்டட் அண்ட் வாட்ஸ் த டேபிள் நேம் அண்ட் டேட்டாபேஸ் நேம் அண்ட் ஸ்கீமா நேம் கைண்ட் இஸ் அ டேபிள் கிளஸ்டர்ட் பை என்ன காமிஸ் பண்ணி தெரியுதா, லீனியர் C1, C2 இந்த ரெண்டு காலம் வச்சு தான் கிளஸ்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கோயிங் டு சி த ரிடக்ஷன் டைம், ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ கிளஸ்டர் நான் பண்ணிட்டேன், கிளஸ்டர் வந்து தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 day வரையும் டைம் இருக்குது, ஓகேங்களா? நீ என்ன பண்ணிக்கலாம், கிளஸ்டர் பண்ண டேட்டாவை எந்த ஆர்டரில் சப்போஸ் ஸ்டார்ட் ஆச்சோ அதே ஆர்டர் கொண்டு வரலாம். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக் கிளஸ்டரிங் வந்து என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளஸ்டரிங் என்னங்க இருக்குது, ஆனில் இருக்குது சார். ஆன்லைன் ஆன்லைன் என்ன ஆகும், நீ ரெக்கார்ட் இன்செட் பண்ண இன்செட் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கிளஸ்டரிங் நடந்துகிட்டே இருக்கும். அவள் கிரெடிட்ஸ் தான் ஆகும், கிரெடிட்ஸ் சார், கிரெடிட்ஸ் வந்து சார்ஜஸ் அதிகமாகிட்டே இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். ரோல் இஸ் கோயிங் டு மேக் இட் மியூட் அண்ட் தென் எவ்ரி திங் கேன் செட் த ரோல் ஃபார் யூ, ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டுமாரோ வி கோயிங் டு டிஸ்கஸ் மோர் அபவுட் திஸ் திங்ஸ், ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இதே மாதிரி தான், லைக் டைம் ஸ்டாம்ப் வச்சு பண்ணுறது, அஸ் வெல் அஸ் தீஸ் ஆர் திங்ஸ் வி கோயிங் டு சி டுமாரோ. ஓகே, ஸ்டில் வி கோயிங் டு சி த ஆட்டோமேட்டட் கிளஸ்டரிங் பார்க்க போகிறோம், அப்புறம் எக்ஸ்டர்னல் டேபிள்ஸ், டெம்பரரி டேபிள்ஸ் அண்ட் டிரான்சியன்ட் டேபிள்ஸ் கோயிங் டு லுக் ஃபார் டுமாரோ. ஓகே,